கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கோவிட்-19 டேஸ் போதனை மற்றும் ஜெபத்திற்கு உங்களை ஒவ்வொருவரையும் வரவேற்கிறோம். இப்பொழுது ஜெபித்து இந்த நிகழ்ச்சியை தொடங்கலாம். எங்கள் மகா பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, இந்த மன மகிழ்ச்சியான இந்த நாளிலே தகப்பனே உம்மை பாடி ஆராதிக்கவும் கத்தாவே, வேதத்துள்ள மகத்துவங்களை அறிய கொள்ளவும் அப்பா நீங்கள் தந்த ஈவுகளுக்காய் கத்தாவே ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் கத்தாவே. அப்பா உம்மை பாடி ஆராதிக்கவும் கத்தாவே, தொடர்ந்து வேத போதனை நடத்துகிற அப்பா சூத்திரம் கத்தாவே, எங்கள் தலைமை போதனை தேவன் கரத்தில் எடுத்து வல்லமையாக எடுத்து பயன்படுத்தும்படியாய் செபிக்கிறோம் கத்தாவே. எல்லா துதி கன மகிமையும் உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலம் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்பொழுது ஒரு பாடலை பாடி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். 649வது பாடல், ஆராதனை கீதங்கள் என்ற பாடல் புத்தகத்திலே 649வது பாடல். சத்திய வேதம் பக்தரின் கீதம், சுத்தர்கள் போகும் பாதையின் தீபம், உத்தம மார்க்கம் காட்டும் என்ற பாடலை பாடி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்தி ஆராதிப்போம். சத்திய வேதம் பக்தரின் கீதம், சுத்தர்கள் போகும் பாதையின் தீபம், உத்தம மார்க்கம் காட்டும். சத்திய வேதம் எத்தனை துன்பம் துயரம் வந்தும் பக்தனை தேற்றிடும் ஔஷதம், எத்தனை துன்பம் துயரம் வந்தும் பக்தனை தேற்றிடும் ஔஷதம் சத்திய வேதம். வேத பிரிய தேவ புதல்வர் சேதமடையாய் நடந்திடுவார், வேத பிரிய தேவ புதல்வர் சேதமடையாய் நடந்திடுவார். இலைகள் உதிரா மரங்கள் போல இவர்கள் நல்ல கனி தருவா, இலைகள் உதிரா மரங்கள் போல இவர்கள் நல்ல கனி தருவா. சத்திய வேதம் உள்ளம் உதிக்கும் உறுதி அளிக்கும், கள்ளம் கவடெல்லாம் அகற்றும், உள்ளம் உதிக்கும் உறுதி அளிக்கும் கள்ளம் கபடெல்லாம் அகற்றும். கடிந்து கொள்ளும் கரைகள் போக்கும் கணமடைய வழி நடத்தும், கடிந்து கொள்ளும் கரைகள் போக்கும் கணமடைய வழி நடத்தும் சத்திய வேதம். கர்த்தர் வசனம் வல்ல சமட்டி கண்மலையும் நொறுக்கிடுமே, கர்த்தர் வசனம் வல்ல சமட்டி கண்மலையும் நொறுக்கிடுமே, இதய நினைவை வகையாயிருக்கும் இருபுறமும் கருக்குள்ளதே, இதய நினைவை வகையாயிருக்கும் இருபுறமும் கருக்குள்ளதே சத்திய வேதம். வானம் அகழும் பூமி அழியும் வேத வசனம் நிலைத்திருக்கும், வானம் அகழும் பூமி அழியும் வேத வசனம் நிலைத்திருக்கும், பரமன் வேதம் எனது செல்வம் பரவசம் நிதம் அருளும், பரமன் வேதம் எனது செல்வம் பரவசம் நிதம் அருளும். சத்திய வேதம் பக்தரின் கீதம், சுத்தர்கள் போகும்
பாதையின் தீபம் உத்தம மார்க்கம் காட்டும் சத்திய வேதம். இப்பொழுது எல்லார் ஆண்டவருடைய முகத்தை நோக்கி ஆண்டவருக்கு ஸ்தோத்திரத்தினாலும் கனத்தினாலும் அவருடைய மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பிதாவே மக்கு ஸ்தோத்திரமப்பா ஸ்தோத்திரமப்பா ஸ்தோத்திரமப்பா. பரலோகத்தையும் பூலோகத்தையும் உண்டாக்கின சர்வ வல்லவரே உமக்கு ஸ்தோத்திரமப்பா ஸ்தோத்திரமப்பா ஸ்தோத்திரமப்பா. நீங்கள் நேற்று இன்றும் என்றென்றும் மாறாதவரே மக்கு ஸ்தோத்திரமப்பா ஸ்தோத்திரமப்பா. வார்த்தையாகிய கிறிஸ்துவே உமக்கு ஸ்தோத்திரமப்பா ஸ்தோத்திரமப்பா ஸ்தோத்திரமப்பா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. துதிக்கு பாத்திரரே தூயாதி தூயவரே மக்கு ஸ்தோத்திரமப்பா ஸ்தோத்திரமப்பா. எங்களை ஆட்கொண்டு நடத்துகிறவரே மக்கு ஸ்தோத்திரமப்பா ஸ்தோத்திரமப்பா ஸ்தோத்திரமப்பா. உமை போற்றுகிறோம் கர்த்தாவே, உமை புகழ்கிறோம் கர்த்தாவே. மகிமையுள்ள தேவனே மக்கு ஸ்தோத்திரமப்பா ஸ்தோத்திரமப்பா. எங்கள் பெலனாகிய கண்மலையே மக்கு ஸ்தோத்திரமா சூத்திரமப்பா. ரட்சிப்பின் கண்மலையா இருக்கிறவரே மக்கு ஸ்தோத்திரமப்பா சூத்திரமப்பா. நீங்க எங்களை ஏற்றுக்கொள்கிற தேவன் தகப்பனே, எங்களை விட்டு விலகாத தேவன் தகப்பனே. வாக்கு தத்தங்களை கொடுத்தவர் வாக்கு மாறாதவராயப்பா. இம்மட்டுமாய் எங்களை வழி நடத்துகிற தேவனே, நீதியுள்ள தேவனே, நீதியின் சூரியனே மக்கு ஸ்தோத்திரமப்பா ஸ்தோத்திரமப்பா ஸ்தோத்திரமப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இதாவே மக்கு ஸ்தோத்திரமப்பா. உம்முடைய கிருபையினால் எங்களை பெயர் சொல்லி அழைத்தவரே மக்கு ஸ்தோத்திரமப்பா ஸ்தோத்திரமப்பா. நீங்க எங்களுக்கு சமாதானத்தை அருளுகிறவர், நீர் எங்களுக்கு ஆறுதலை படுத்துகிற தேவன் தகப்பனே, எங்கள் முற்பிதாக்களின் தேவனாய் இருக்கிறவரே அப்பா மக்கு ஸ்தோத்திரமப்பா 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 ஸ்தோத்திரமப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்பா இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவரே மக்கு ஸ்தோத்திரமப்பா ஸ்தோத்திரம் அப்பா. நீதி செய்கிறவரே மக்கு ஸ்தோத்திரம் அப்பா ஸ்தோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓரி பல தரமல பஷகதல பரபலகா ஓரி கலந்த ராஷகதல பரபல பரபா. அப்பா உமை துதிக்கிறோம் கத்தாவே, உமை போற்றுகிறோம் கத்தாவே. நீ எங்கும் நிறைந்திருக்கிற தேவன் தகப்பனே. அப்பா நீங்க சமீபத்திற்கு மாத்திரமல்ல தூரத்திற்கும் தேவனாயிருக்கிறவர், முதல் பலனாயிருக்கிறவர், முதல் பேராய் இருக்கிறவர், சகலத்தையும் உமக்காய் படைத்த சர்வ வல்லவரே உமக்கு ஸ்தோத்திரமப்பா ஸ்தோத்திரமப்பா. நீங்க மகா பிரதான ஆசாரியரே உமக்கு ஸ்தோத்திரமப்பா. நீங்க எங்களுக்கு நல்ல மேய்ப்பராய் பெரிய மேய்ப்பராய் பிரதான மேய்ப்பராய் இருக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரமப்பா ஸ்தோத்திரங்கத்தாவே ஸ்தோத்திரங்கத்தாவே. உம்முடைய அன்பை நினைத்து பார்க்கிறோம் அப்பா. அப்பா எங்களுக்காக அப்பா பாடுகளை சகித்தவரே, எங்களுக்காக மரணத்தை ருசி பார்த்த தேவ ஆட்டுக்குட்டியானவரே உமக்கு ஸ்தோத்திரமப்பா ஸ்தோத்திரமப்பா ஸ்தோத்திரங்கத்தாவே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரங்கள் செலுத்துகிறோம் அப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பிதாவானவரே உமக்கு ஸ்தோத்திரமப்பா ஸ்தோத்திரமப்பா ஸ்தோத்திரமப்பா. நித்திய வாழ்வை தர பிரியமாய் இருக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரமப்பா ஸ்தோத்திரமப்பா ஸ்தோத்திரமப்பா. நிறைந்த நாணலை முறிக்காதவர், வங்கி எறிகிற தீயை அணைக்காதவரே உமக்கு ஸ்தோத்திரமப்பா ஸ்தோத்திரமப்பா. நொறுங்குண்ட ஆவியை புறக்கணிக்காத தேவனே உமக்கு ஸ்தோத்திரமப்பா ஸ்தோத்திரமப்பா. நீங்க பரிசுத்தர் தகப்பனே, இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை உடையவரே, அக்னி ஜுவாலை கண்களை உடைய தேவனே உமக்கு ஸ்தோத்திரமப்பா ஸ்தோத்திரமப்பா. கேருபீன்கள் போற்றுகிற தேவனே உமக்கு ஸ்தோத்திரமப்பா. அற்புதமானவர் அதிசயமான தேவனே உமக்கு ஸ்தோத்திரமப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓ சபல துரபல மரகலந்தரபல பஷகதுல பரபா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்பா உம்முடைய நாம வல்லமையான நாமத்திற்காய் ஸ்தோத்திரம் அப்பா. உம்முடைய நாம பலத்த துருகத்திற்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய வல்லமையாய் பெரிதப்பா, உம்முடைய மகிமை பெரிது தகப்பனே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சாத்தானை ஜெயித்த நாம, முழங்கால் யாவும் முடங்க செய்கிற நாமம் உள்ள தேவனே உமக்கு ஸ்தோத்திரமப்பா ஸ்தோத்திரமப்பா ஸ்தோத்திரமப்பா.
Hallelujah, hallelujah, hallelujah. Yesuve makku stotram, 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 stotram appa. Hallelujah, hallelujah, hallelujah. Kathave stotram appa, pidave stotram appa, parisuthaviyanavare stotram appa, stotram appa, stotram appa. Hallelujah, hallelujah, hallelujah. Appa stotram, 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 stotram. Nam karangale thatti kathrai stotram anduvo. Stotram, 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 stotram. Ibantumai paadi aaradhike devan thanda kiruvigalukkai kathrai stotram anduvo. Stotram, 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 stotram. Podhane mattum jabathai nadathugira thalaimai podhure vallamaiyai eduthu payanpaduthumbadiyai kathrai stotram anduvo. Stotram, 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 stotram. Engal nalla pidave arumaiyaana indha naalile thagappane umai paadi aaradhikkavum. Neenga thanda kiruvigalukkai kathave umakku stotram seluthugirom appa. இவேளைகளும் கத்தாவே அப்பா கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமா இருக்கிற அப்பா உம்முடைய வசனங்களை அப்பா அப்பா நாங்கள் அறியத்தக்கதாய் தகப்பனே நீங்க கொடுத்த கீவுகளுக்காய் கத்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா அப்பா ஒவ்வொரு நாளும் தகப்பனே வசனங்களை தியானித்து உம்மை அறிகிற அறிவிலே நாங்கள் வளர்ந்து பெருகவும் கத்தாவே அந்த நித்திய ராஜ்யத்துக்குள்ளே தகப்பனே அப்பா நாங்களும் அந்த சுதந்திரவாளியாய் மாற கத்தாவே எங்களை உருவாக்கும்படியாய் செபிக்கிறோம் கத்தாவே எல்லாவற்றிலும் நாம மகிமை துதி கண மகிமையெல்லாம் உம் ஒருவருக்கே செலுத்துகிறோம் இயேசு கிறிஸ்து நாமத்தின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமென் ஆமென் ஹல்லேலூயா பிரைஸ் தி லார்ட் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக அன்பானவர்களே இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியிலே பங்கு பெறுகிற உங்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன் இன்றைய தினத்திலே இயேசு கிறிஸ்து ஒரே சத்தியம் என்பதை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம் இயேசு கிறிஸ்துவே சத்தியம் இயேசு கிறிஸ்து சத்தியமாக இருக்கின்றார் அதை குறித்து நாம் தியானிக்க போகின்றோம் சத்தியம் என்று சொல்வது ஏது சத்தியம் என்று சொல்வது ஒரு முடிவான உண்மைக்கு ஒத்து போகக்கூடிய ஒரு செய்தி சத்தியம் என்று சொல்வதற்கு ஒரு விளக்கம் சொல்ல வேண்டும் என்றால் முடிவான உண்மைக்கு ஒத்து போகின்ற செய்திதான் சத்தியம் அதாவது பல செய்திகள் உலகத்திலே பரவிக்கொண்டே இருக்கும் எல்லாம் உண்மையாக இருக்குமா என்று கேட்டால் எல்லாம் உண்மையாக இருக்காது சில காரியங்கள் விஞ்ஞானிகள் சொல்லுகிற கூற்றுகள் ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிற கூற்றுகள் நாம் சரி என்று ஒத்துக்கொள்ளுகிறோம் கொஞ்சம் காலங்கள் தாண்டின பிறகு அது அப்படி அல்ல அது இன்னொன்று இன்னொன்றாக்கும் அப்படின்னு சொல்லி மாற்றுகிறது உண்டு அப்போ மாற்றும் பொழுது முதல்ல சொன்னது பொய்யாகி விடுகிறது தவறாகி விடுகிறது இப்படித்தான் உலகத்திலே மனிதன் சொல்லுகிற செய்திகள் எல்லாம் இருக்கின்றன இன்று ஒரு காலத்திலே நான் இதை கண்டுபிடித்து விட்டேன் இது இப்படித்தான் அப்படின்னு சொல்லுவாங்க கொஞ்சம் வருஷங்கள் தாண்டின பிறகு இன்னொருவர் இன்னொன்று கண்டுபிடிப்பார் அப்போ இது முதல்ல கண்டுபிடித்தவருடைய தகவல் அல்லது செய்தி சரியல்ல என்று வந்துவிடும் அப்போ அது சத்தியமாகாது எது சத்தியம் ஒரு முடிவான உண்மை இருக்கிறது ஒவ்வொரு காரியங்களுக்கும் ஒரு முடிவான உண்மை இருக்கிறது அந்த அல்டிமேட் ட்ரூத் அந்த அல்டிமேட் ட்ரூத் முடிவான உண்மையோடு ஒத்துப்போகக்கூடிய செய்திக்கு பேர் தான் சத்தியம் உலகத்தில் எதையுமே நம்ப முடியாது சொல்லுவாங்க கண்ணால் காண்கிறதும் பொய் என்று சொல்லுவார்களே காதால் கேட்கிறதும் பொய் என்று அதுபோல தான் இருக்கும் ஏன்னா மனிதனுடைய கண்டுபிடிப்புகள் மனித அறிவுக்கு உட்பட்டதாகவே காணப்படும் தேவனுடைய படைப்போ மிக விஸ்தாரமானது மிகவும் ஆச்சரியமானது அதை மனிதன் தனக்கு கொடுக்கப்பட்ட கொஞ்சம் அறிவினாலே கண்டுபிடித்து கொண்டு வருகிறான்
மனிதனுடைய அறிவுக்கும் தேவனுடைய ஞானத்துக்கும் பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமா இருக்கிறதோ அவ்வளவு உயரம், அவ்வளவு மேன்மை. அதனால மனிதன் கண்டுபிடிக்கிறது பல காரியங்கள் அது தவறாகவே இருக்கும். அடுத்தடுத்து வரும்பொழுது அதனுடைய அதிலே மாற்றங்கள் வருவதை நாம் பார்க்க முடியும். ஆனால் ஒரு சத்தியம் இருக்கிறது, ஒரு சத்தியம் இருக்கிறது, முக்கியமாக நம்முடைய வாழ்க்கை குறித்த சத்தியம். தேவன் ஒருவர் இருக்கிறார், மனுஷன் இருக்கிறார். தேவனுக்கும் மனுஷனுக்கும் உள்ள தொடர்புகள், மனுஷன் ஏன் உண்டாக்கப்பட்டான், மனுஷனாக நாம் எப்படி நடமாடுகிறோம், எப்படி வாழ்கிறோம், இப்படியே போனால் இனி என்ன ஆகும் மனுக்குலத்திற்கு, அப்போ இவைகளை பற்றின சத்தியம் மிக மிக முக்கியமான சத்தியம். அந்த சத்தியம்தான் மனிதனை அவன் உண்டாக்கப்பட்ட நோக்கம் நிறைவேறக்கூடிய அளவிலே தெளிவாக நடத்தும். அந்த சத்தியத்தை மனிதன் அறிய வேண்டும். அதோடு கூட வாழ்வியல் சத்தியங்கள் அநேகம் இருக்கிறது. அவைகளை அறிய அறிய மனிதனுடைய வாழ்க்கை மேம்படும். அதே வேளையில் மிக முக்கியமானது அந்த மனிதனுடைய அவனுடைய அதாவது மனிதனுக்கு தேவையான சத்தியம் என்று சொல்லும் பொழுது அவனுடைய முழு வாழ்வு, தேவனால் அவன் படைக்கப்பட்ட நோக்கம் அவனுக்கு புரிந்து அந்த வழியில் நடந்து அந்த பரம நோக்கத்தை அடைந்து கொள்வது, அதற்குள்ள சத்தியம்தான் ரொம்ப முக்கியமானது. அதோடு கூட வாழ்வுக்கு தேவையான பல சத்தியங்கள். அப்போ இந்த சத்தியம் இயேசு கிறிஸ்து தன்னை பற்றி சொல்லும் பொழுது யோவான் சுவிசேஷம் 14:6 சொல்லுகிறார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். நானே சத்தியம் என்று சொல்லுகிறார். அப்போ அங்கே நானே சத்தியம்னா இயேசு கிறிஸ்து ஒருவரே சத்தியம். அவருக்குள் இருக்கிற அந்த சத்தியம்தான் சத்தியம், அந்த அதுதான் ஒரே சத்தியம் என்பது நமக்கு தெளிவுபடுகிறது. இயேசு கிறிஸ்து தன்னை நானே சத்தியம் என்று சொல்லும் பொழுது அவர் இந்த உலகத்திற்கு வந்திருக்கிறார். அவரை காண்பவர்கள் சத்தியத்தை காண்பார். அதனால தான் தன்னையே சத்தியம் என்று சொன்னார். என்னை கண்டவன் பிதாவை கண்டான் என்று சொன்னாரு. அப்போ தேவத்துவத்தினுடைய சகல விஷயங்களும் இயேசுவுக்குள் இருக்கிறது. அந்த தேவத்துவத்துக்குள் தான் உண்மை சத்தியம் என்பது இருக்கிறது. கிறிஸ்து அந்த சத்தியத்தில் நிறைந்தவராக வந்திருக்கும் பொழுது நானே சத்தியம் என்று சொன்னார். இயேசு கிறிஸ்துவே சத்தியம். அந்த முடிவான உண்மையை சுமந்தவராய் இந்த உலகத்தில் வாழ்ந்தவர் இயேசு கிறிஸ்து. பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்து அந்த முடிவான உண்மையை சுமந்தவராய் உலகத்தில் வாழ்ந்தார். யோவான் சுவிசேஷம் 1:14 பார்க்கும்போது அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. இந்த வசனம் சொல்லுகிறது இயேசு கிறிஸ்து பரலோகத்திலே வார்த்தையாக இருந்தார். அவர் மாம்சமாகி பூவுலகில் வந்தார். அப்பொழுது அவர் கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். இயேசு கிறிஸ்து ஏன் தன்னை சத்தியம் என்று சொன்னார்? நாம் ஏன் இயேசு கிறிஸ்துவே சத்தியம், அவரிடத்தில் இருப்பதே ஒரே சத்தியம், அதுதான் சத்தியம் என்று நாம் எப்படி சொல்லுகிறோம்? அவர் வார்த்தையாய் இருந்தவர் மாம்சமாகி உலகத்தில் வாழும் பொழுது சத்தியத்தினால் நிறைந்தவராக வாழ்ந்தார். அவர் சத்தியத்தில் நிறைந்திருந்தார். எல்லாமே அவருக்கு தெரியும். முடிவான உண்மை எது என்பது முழுக்க முழுக்க அவருக்கு நிறைவாக தெரியும்.
அந்த சத்தியத்தால் நிறைந்தவராக இந்த உலகத்தில் வாழ்ந்தார். அவர் வாய் திறந்து பேசும் பொழுதெல்லாம் உள்ளே நிறைந்திருக்கிற சத்தியம் வெளிப்பட்டது. அவருடைய கிரியைகள் சத்தியத்துக்கு ஏதுவானவைகளாக இருந்தது. அவருடைய நடை அந்த முடிவான உண்மைக்கு ஏற்றபடியானதாகவே இருந்தது. ஏனென்றால் அவர் சத்தியத்தினால் நிறைந்தவராய், சத்தியத்தினாலும் கிருபையினாலும் நிறைந்தவராய் அவர் இந்த உலகத்தில் வாழ்ந்தார். மூன்றாவதாக, முதல்ல அவர் தன்னையே சத்தியம் என்று சொன்னார். இரண்டாவது, அவர் சத்தியத்தினால் நிறைந்தவராய் இந்த உலகத்தில் வாழ்ந்தார். மூன்றாவது நாம் பார்க்கும் பொழுது யோவான் சுவிசேஷம் 1:17 எப்படி எனில், நியாயப்பிரமாணம் மோசே மூலமாய் கொடுக்கப்பட்டது, கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாயின. அப்போ சத்தியத்தை தந்தவர் இயேசு கிறிஸ்து. அவரே சத்தியம் என்று தான் சொன்னார். இரண்டாவது, அவர் சத்தியத்தினால் நிறைந்தவராய் வாழ்ந்தார். அவர் வாய் திறக்கும் பொழுதெல்லாம் சத்தியம் வந்தது. உடைய கிரியை செய்கை அனைத்துமே சத்தியமாக, சத்தியத்தின் வெளிப்பாடாக இருந்தன. மூன்றாவது, மோசே எப்படி ஒரு நியாயப்பிரமாணத்தை கொடுத்தாரோ அதே போல இயேசு கிறிஸ்து சத்தியத்தையும் கிருபையும் நமக்கு தந்தார். கிருபை என்பது இயேசுவின் மூலம்தான் வந்தது, சத்தியம் என்பது இயேசுவின் மூலம்தான் வந்தது. ஆகவே இப்பொழுது சத்தியத்தை தந்தவர் என்ற முறையிலே இயேசு தந்ததே சத்தியம். அவர் சத்தியம், அவர் சத்தியத்தை நமக்கு தந்தவர். சீனாய் மலையிலே மோசே மூலமாக ஜனங்களுக்கு ஒரு நியாயப்பிரமாண சட்டத்திட்டங்கள் கொடுக்கப்பட்டது. அதே போல இயேசு கிறிஸ்து மூலமாக புதிய ஏற்பாட்டு சத்தியம், இந்த கிறிஸ்துவின் சந்ததியாகிய நாம் வாழ வேண்டிய சத்தியம் நமக்கு தரப்பட்டது. அடுத்தது யோவான் 18:37 படிக்கிறோம். அப்பொழுது பிலாத்து அவரை நோக்கி, அப்படியானால் நீ ராஜாவோ என்றான். இயேசு பிரதியுத்தரமாக, நீர் சொல்லுகிறபடி நான் ராஜாதான். சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க நான் பிறந்தேன். இதற்காகவே இந்த உலகத்தில் வந்தேன். சத்தியவான் எவனும் என் சத்தம் கேட்கிறான் என்று சொன்னார். பிலாத்து இடத்தில் இயேசு பேசும் பொழுது சொன்னார், சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க நான் பிறந்தேன். அப்ப நானே சத்தியம் என்று இயேசு சொன்னார். அவர் சத்தியத்தினால் நிறைந்தவராக வாழ்ந்தார். அவர் சத்தியத்தை நமக்கு தந்தவராக இருக்கிறார். அது மட்டுமல்ல, சத்தியத்துக்கு சாட்சி கொடுக்கவே இந்த உலகத்தில் நான் பிறந்தேன் என்று சொன்னார். இந்த உலகம் பல காரியங்களை போட்டு குழப்பிக் கொண்டிருக்கிறது. அது சத்தியமா, இது சத்தியமா, சிருஷ்டிகர் எப்படி இருப்பார், எங்களுடைய வாழ்க்கை மோட்சத்துக்கு போறதற்கு உள்ள வழிகாட்டும் சத்தியம் என்ன, நாங்கள் எப்படி வாழ வேண்டும், மனுக்குலம் சமுதாயமாய் வாழ்கின்ற அந்த ஒழுங்குகளுக்கு அடுத்த சத்தியங்கள் என்ன, என்னுடைய தனி வாழ்வு, என்னுடைய குடும்ப வாழ்வு, இவைகளுக்கு அடுத்த சத்தியங்கள் என்ன, அந்த தெய்வத்தை நான் ஆராதிக்க வேண்டிய விஷயங்களுக்கு அடுத்த சத்தியங்கள் என்ன, இதையெல்லாம் போட்டு உலகம் குழப்பி ஆளுக்கொன்றை சொல்லி பல பல மார்க்கங்களும் மதங்களும் எழும்பி அப்படி இருக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்கவே நான் உலகத்தில் பிறந்தேன். இயேசு இந்த உலகத்தில் பிறந்து வந்த நோக்கத்தில் ஒன்று சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுப்பது. ஏன்னா சத்தியம் மக்களுக்கு தெரியல, ஆளுக்கொன்றை சொல்லி குழப்பி ரொம்ப குழப்பத்தில் இருக்கும் பொழுது உண்மையான சத்தியம் என்ன, அந்த முடிவான உண்மை என்ன என்பதை சொல்லுவதற்காக இயேசு கிறிஸ்து வந்தேன் என்று சொல்லுகிறார். ஆகவே இயேசுவே சத்தியம்.
இன்னொன்று பாருங்கள், யோவான் சுவிசேஷம் 8:40. தேவனிடத்தில் கேட்டிருக்கிற சத்தியத்தை உங்களுக்கு சொன்ன மனுஷனாகிய என்னை கொல்ல தேடுகிறீர்கள். ஆபிரகாம் இப்படி செய்யவில்லையே. இயேசு சொன்ன இன்னொரு வார்த்தையை கவனியுங்கள். இயேசு என்ன சொல்லுகிறார்? நான் தேவனிடத்தில் கேட்டிருக்கிற சத்தியத்தை உங்களுக்கு சொன்ன மனுஷகுமாரன், தேவனிடத்தில் கேட்ட சத்தியத்தை உங்களுக்கு சொன்னவர். இப்படி வேற ஒருத்தரும் சொல்ல முடியாது. அவர் தேவனோடு இருந்தார், தேவனாக இருந்தார், வார்த்தையாயிருந்தார். எனவே தேவனிடத்தில் கேட்டதும் கண்டதுமான சத்தியம், ஒரு ஆதி முதலே வார்த்தையாக தேவனோடு இருக்கிறார், அவரும் தேவனாக இருக்கிறார். அப்ப அந்த சத்தியத்தை அவர் சொல்றார். யாரோ ஒரு மனுஷன் எழும்பி எனக்கு ஒரு வெளிப்பாடு வந்து விட்டது, என்கிட்ட ஒரு தூதன் வந்து பேசிட்டான், எனக்கு ஒரு சொப்பனம் கிடைச்சது, அதனால இதுதான் சத்தியம் அப்படின்னு சொல்றத நம்புறதா? இவர் தேவனிடத்தில் தேவனாகவே இருந்து வந்து சொல்லுகிறார், நான் தேவனிடத்தில் கேட்டதை சொல்லுகிறேன், இதை நம்புவதா? அப்போ பலரும் பலதை பேசுவாங்க. அந்த கூட்டத்தில் ஒருத்தர் சொல்வார், நான் அந்த சம்பவத்தில் நான் இருந்தேன், நான் தான் சம்பந்தப்பட்டவன் அப்படின்னு சொல்லுவார். அப்போ அவர் வந்து சொல்லுவார், அதை எல்லாரும் நம்புவோம். மற்றவர்களெல்லாம் எங்கெங்கேயோ கேட்டதை சொன்னாங்க, இவர் சம்பவத்தில் இடத்துல நின்று கண்டதை சொல்லுகிறார், கேட்டதை சொல்லுகிறார். அதே மாதிரி இயேசு கிறிஸ்து ஒருவரே தேவனிடத்திலிருந்து வந்தவர். எனவே அவர் தேவனிடத்தில் கண்டதும் கேட்டதுமான சத்தியத்தை தெளிவாக சொல்லுகிறார். அதனால இயேசுவே சத்தியம், இயேசுவே சத்தியத்தை சொன்னவர், இயேசு சொன்னதுதான் சத்தியம். வேறு எந்த மனிதர்கள், மார்க்கங்களை மதங்களை தோற்றுவித்தவர்கள் எல்லாம் சொல்லியிருந்தாலும் இயேசு சொன்னதுதான் அந்த முடிவான உண்மைக்கு ஒத்து போகிற விஷயம். அது நமக்கு தெளிவாக தெரிய வந்து கொண்டு இருக்கிறது. ஏன்னா இயேசு சொன்ன வார்த்தைகள், பைபிளில் ஆண்டவர் எழுதி தந்த வார்த்தைகள் எல்லாம் அப்படியே நிறைவேறி கொண்டு வருகின்றன. இது சத்தியம், இதுதான் அந்த முடிவான உண்மையோடு ஒத்து போகிற செய்தி என்று சொல்லுவதை நாம் இப்பொழுதே தெளிவாய் புரிந்து கொண்டு வருகிறோம். ஏன்னா இந்த வேதமே ஒரு பெரிய ஒரு சான்றாக இருக்கிறது. இதில் எழுதப்பட்ட வார்த்தைகள் ஒவ்வொன்று தீர்க்க தரிசனமாய் சொல்லப்பட்ட காலங்களும், அதுக்கு பின்னாடி அது நிறைவேறின சம்பவங்களும் ஒன்று ரெண்டா, எத்தனை எத்தனை திரளாக இருக்கின்றன. ஆகவே இயேசு சத்தியம், அவர் சத்தியத்தினால் நிறைந்தவராக வந்தார், அவர் சத்தியத்தை நமக்கு தந்தார். அது மட்டுமல்ல, அவர் சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்கவே உலகத்தில் வந்தார். அவர் தேவனிடத்தில் நேரடியாய் கேட்ட சத்தியத்தை நமக்கு தந்திருக்கிறார். வேற எந்த மனுஷனும் இதை சொல்ல முடியாது. நான் தேவனிடத்தில் இருந்தேன், தேவனிடத்தில் இருந்து கேட்டதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன்னு சொல்லத்தக்கவன் யார்? இல்லையா, எனக்கு ஞானோதயம் வந்தது, விஷ்டம் கிடைத்தது, எனக்கு ஒரு விஷன் வந்து விட்டது, ட்ரீம் வந்து விட்டது என்று சொல்லலாம். ஆனால் இவர் தேவனிடத்தில் தேவனாக இருந்து மனுஷகுமாரனாய் நமக்காக வந்தவர். இவர் சொல்வது சத்தியம், இவர் சத்தியம், இவர் அந்த சத்தியத்துக்கு சாட்சி கொடுக்க வந்தார். எனவே அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவே சத்தியம். இப்போ இயேசு கிறிஸ்து இந்த சத்தியத்தை நமக்கு சொன்னார். முன்னமே பழைய ஏற்பாட்டு காலத்திலே தேவன் அடிக்கடி மனுஷர்களோடு பேசுகிறார், அந்த தேவ வார்த்தைகள். அப்புறம் புதிய ஏற்பாடு வந்து தேவ வார்த்தையா இருந்தவரே இறங்கி வந்து மனுஷனா மாறி அவரே வந்து பேசினார். இதெல்லாம் தேவ வார்த்தைகள், தேவ வார்த்தைகள், தேவன் பேசி சொன்ன வார்த்தைகள். தேவன் ஒன்றை பேசினால் அதுதான் சத்தியம், அது ஒரு காலமும் மாறாது.
மனுஷன் அது இல்லை இப்படி எப்படி என்று சொன்னாலும் கடைசியில் அந்த முடிவான உண்மை என்று ஒன்று வெளிப்படும் காலம் உண்டு. அன்றைக்கு மனிதனுடைய கூற்றுகள் எல்லாம் தோற்று போகும். தேவன் பேசி சொன்ன வார்த்தை நிலைநிற்கும். ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் என் வார்த்தைகளில் ஒன்றாயிலும் ஒளிந்து போகாதுன்னு சொல்லியிருக்கிறார். தேவன் பேசி சொன்ன வார்த்தை தான் சத்தியம், தேவ வார்த்தை. அப்போ இந்த இதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். நாம் இனி நம்ம பிராக்டிக்கல் சைடுக்கு வருவோம். இயேசு சத்தியம் என்று நான் சொன்னேன். இப்போ அந்த சத்தியத்தை நாம் அனுபவிக்கணும் இல்லையா? அந்த பாகத்தில் நம்ம வரும்போது தேவ வார்த்தை என்பதை மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள். தேவன் பேசி சொன்ன வார்த்தைகள், இயேசு பேசின வார்த்தைகள். அடுத்தது இந்த தேவ வார்த்தைகளை தேவன் பரிசுத்த ஆவியின் மூலமாய் மனிதர்களை கொண்டு எழுத வைத்தார். தேவன் பேசின வார்த்தைகளையும் தேவன் மனிதர்களுக்கூடாய் பேசின சத்தியத்தின் வார்த்தைகளையும் தீர்க்கதரிசிகள் மூலமாக தேவன் பேசின வார்த்தைகள் உண்டு. நேரடியாய் பேசின வார்த்தைகள், தேவ வார்த்தைகள். அதோடு கூட தேவன் தீர்க்கதரிசிகள் மூலமாய் பேசின வார்த்தைகள், தேவ மனிதர்கள் மூலமாய் பரிசுத்தவான்கள் மூலமாய் பேசின வார்த்தைகள். இந்த வார்த்தைகள் எல்லாம் எழுதி தரப்பட்டது. அதுக்கு பேரு வேத வசனம். வேத வசனம் ஒன்று தேவனுடைய வார்த்தை, இரண்டாவது வேத வசனம். வசனம் வேர்ஸ், ஸ்கிரிப்சர், வேத வாக்கியங்கள், ஸ்கிரிப்சர்ஸ். உலகத்திலே தேவன் பேசின வார்த்தைகள், தேவன் மனுஷர் மூலமாய் பேசின வார்த்தைகள் அநேகம் இருந்தாலும் கொஞ்சத்தை தொடர்ந்து வாழக்கூடிய மனித தலைமுறைகள் அறிய வேண்டும் என்று தேவன் விரும்பி அவர் வசனங்களாக அவைகளை தந்திருக்கிறார். ஆச்சரியமான காரியம், மோசேயை கொண்டு எழுத சொன்னார். நான் சீனாய் மலையில் உன்னோடு பேசினதை நீ புத்தகத்தில் எழுது. அவன் எழுதினான். அதில் தான் ஆரம்பம், எழுத்து வடிவிலே வந்தது தேவனுடைய வார்த்தை. இந்த எழுதப்பட்டவைகளில் பரிசுத்த ஆவியானவர் எது தொடர்ந்து மனித தலைமுறைகளுக்கு வேண்டும், சத்தியத்தை அறிவதற்காக எது வேண்டும்? இல்லை உலகத்தில் உள்ள அத்தனையும் எழுதணும்னா, தேவன் பேசினது அத்தனை எழுதணும்னா எத்தனை புக்கு எழுதணும்? உலகம் தாங்காதே. அதனால இந்த மனிதன் அடுத்தடுத்து வரக்கூடிய தலைமுறைகளான மனிதர்களுக்கு சத்தியத்தை அறிவதற்கு எந்த செய்திகள் வேண்டுமோ அவைகளை வசனமாக தந்தார். மூன்றாவது, இந்த வசனங்கள் அடங்கின அந்த மனிதர்கள் மூலம் தேவன் எழுதின புத்தகங்களை ஒன்றிணைத்து பரிசுத்த வேதாகமம், வேத புத்தகமாக தேவன் தந்தார். சோ ஒன்று தேவனுடைய வார்த்தை, ரெண்டாவது வேத வசனம், மூன்றாவது வேத புத்தகம். சத்தியம் நமக்கு அருளப்படுகின்ற நிலை நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இயேசுவே சத்தியம், அவரே தேவனுடைய முழு சத்தியத்தை கொண்டு வந்தவர், சத்தியத்தால் நிறைந்திருந்தவர், சத்தியத்தை தந்தவர், சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க பிறந்தவர், தேவனிடத்தில் கேட்டதையே வந்து நமக்கு சொன்னவர். அந்த தேவனுடைய வார்த்தை எது அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு அறிந்து கொள்ள வேண்டுமோ அதை வசனமாக மாற்றி அந்த வசனங்களை தொகுத்து ஒரு பரிசுத்த வேதாகமமாக இன்று ஆண்டவர் நம்முடைய கைகளில் தந்திருக்கிறார். இந்த பரிசுத்த வேதாகமத்திலே 66 புஸ்தகங்கள், பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு என்று ரெண்டு பாகங்கள். பழைய ஏற்பாட்டிலே 39 புஸ்தகங்களும் புதிய ஏற்பாட்டிலே 27 புஸ்தகங்களும் சேர்ந்தது பரிசுத்த வேதாகம், வேத புத்தகம்.
இதில் இருக்கிறது அனைத்தும் வசனம், வேத வசனங்கள். இப்ப வேத வசனங்களை பார்க்கும்போது சில வேளை தேவன் பேசின வார்த்தைகள் இருக்கிறது, மனுஷர்கள் பேசின வார்த்தைகள் இருக்கிறது. ரட்சிக்கப்பட்டு ஆண்டவருடைய பிள்ளைகளாய் இருக்கக்கூடியவர்கள் பேசின வார்த்தைகளும் இருக்கிறது. இது ஒன்று அறியாத அந்நியர்கள் பேசின வார்த்தைகளும் இருக்கிறது, பிசாசானவன் பேசின வார்த்தைகளும் இருக்கிறது. எல்லாம் சேர்ந்துதான் வேத புத்தகம். அதில் உள்ள ஒவ்வொன்றும் வேத வசனம். சிலருக்கு ஒன்று, ஆ பிசாசு பேசினதும் தேவ வசனமா? அங்கதான் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும், மனித தலைமுறைகளுக்கு சத்தியத்தை அறிவதற்காக என்னென்ன வார்த்தைகள் வேண்டுமோ அதையெல்லாம் அவர் இங்கே எழுதி நமக்கு வேத வசனமாய் தந்தார். சோ தேவ வார்த்தை, தேவன் பேசி சொன்ன வார்த்தை. இரண்டாவது வசனம், எது அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு தேவை? தேவனை பற்றியும் வாழ்க்கையை பற்றியும், வாழ்க்கையில் பூமிக்குரிய நன்மைகளுக்கும் ஆவிக்குரிய நன்மைகளுக்கும் பரலோகம் சென்றடைவதற்கும் தேவையான காரியங்களைத்தான் வசனமாக மாற்றினார். அவர் தெரிந்தெடுத்து அதை வசனம் என்று சொன்னார். சிலவேளை எதிரி பேசுகிற வார்த்தைகளும் தெரிய வேண்டும் வாழ்க்கைக்கு. எதிரி என்ன சொன்னா என்று தெரியாம நாம வேற எங்கேயோ போய் யுத்தம் பண்ணிக்கொண்டு நின்றால் சரியா வராது இல்லையா? எதிரியை பற்றி நமக்கு தெரியாமல் நாம் இப்படி எதிரியை எதிர்த்து நிற்க முடியும்? அதனாலதான் சாத்தான பற்றி, பிசாசை பற்றி எழுதியிருக்கிறார். பிசாஸ் சொன்ன சில வார்த்தைகளையும் எழுதியிருக்கிறார். எதற்கு? அவனை நமக்கு காண்பிப்பதற்கு. ஆகவே இது தேவ வார்த்தை, இரண்டாவது வேத வசனம், மூன்றாவது வேத புத்தகம். வேத புத்தகம், இந்த வேத புத்தகம் ஆச்சரியமானது. இதில் எழுதப்பட்டிருக்கிறது சமூலமும் சத்தியம். நம்முடைய வேதமே சத்தியம் என்று பைபிள் சொல்லுகிறது, வசனம் சத்தியம் என்று பைபிள் சொல்லுகிறது, இயேசுவே சத்தியம், அந்த இயேசு தந்த இந்த வசனம் சத்தியம், அந்த இயேசு தந்த வசனங்கள் அடங்கின இந்த வேதம் சத்தியம். அப்படிதான் இதெல்லாம் சத்தியம்னு அறியப்படுது. இயேசுவே சத்தியம், அவர் இதை தந்ததுனால இந்த வசனங்கள் சத்தியம், இந்த வேத புத்தகம் சத்தியம். இது அப்படியே நம்பலாம், இது அப்படியே ஏற்றுக்கொள்ளலாம். நீங்க பயப்படவே வேண்டாம். மனுஷன் வேணா இது இல்லைன்னு ப்ரூவ் பண்ணட்டும், கொஞ்ச நாள் கழிச்சு அது டிஸ்ப்ரூவ் ஆயிடும். ஏன்னா the word of God will stand. அது அழியாது, அது அழிக்க முடியாது. வசனத்திற்குள் ஆவி ஜீவன் இருக்கிறது. ஏன்னா அது சத்தியம். This is the truth. ஆகவே இதை தெளிவா நம்ம புரிஞ்சுக்கணும். இப்படித்தான் சத்தியம் இப்ப நம்ம கையில வந்திருக்கு. இந்த வேத வசனங்களை வாசிக்க வாசிக்க சத்தியத்தை நாம் அறிகிறோம். இயேசுவை அறிகிறோம், பிதாவானவர் அறிகிறோம், சத்திய வழி அறிகிறோம், எல்லாம் அறிகிறோம். ஆகவே இந்த வேத வசனம், இது ரொம்ப ஆச்சரியம். இது வந்து பரிசுத்த ஆவியானவர் எழுதி தந்த பைபிள். நீங்க நினைக்கலாம் 66 புத்தகங்கள் இருக்கிறது. இந்த 66 புத்தகங்களை சுமார் 40க்கு அதிகமான ஆத்தர்ஸ், எழுத்தாளர்கள் எழுதியிருக்கிறாங்க. எழுத்தாளர்ல பாத்தீங்கன்னா சாலமோன் ராஜா, மோசே, பவுல் அப்போஸ்தலன் போன்ற பெரிய ஞானிகள் எழுதியிருக்கிறார். அதே நேரத்தில் ஆமோஸ் என்கிற ஆடு மேய்ப்பர், பேதுரு என்கிற கடல் தொழில் செய்கிறவன், மீனவர், இது மாதிரி சரியாக படிக்காத, படித்து மேதைகள் ஆகாதவர்களும் எழுதியிருக்கிறார். சாலமோன் எங்கே, ஆமோஸ் என்கிற மேய்ப்பன் எங்கே, இவரும் எழுதியிருக்கிறார், அவரும் எழுதியிருக்கிறார். அப்போ மனித அறிவல்ல விஷயம், அந்த மனிதனுக்கு தன்னை தேவனுக்கு ஒப்பு கொடுத்த, தன் சிந்தனைகளை தேவனுக்கு ஒப்பு கொடுத்த மனிதர்கள் மூலமாக தேவன் பேசியிருக்கிறார், தேவன் எழுதி தந்திருக்கிறார். அதனாலதான் இது ஏதோ உலகத்தில் மகாபெரிய ஞானியை கொண்டு ஒரே ஞானியினால் எழுதப்பட்ட ஒரே புத்தகம், அப்படி இல்லை. இது பாமர மனிதன் முதல் மகா ஞானியா இருந்த சாலமன் ராஜா வரைக்கும் எழுதியிருக்கிறார். மனுஷனை கொண்டு செய்விப்பார், செய்விக்கிறவர் யார்? கர்த்தர். அதுதான் இந்த புக்குடைய சிறப்பு.
இன்னும் பாருங்க, மோசே முதல் ஐந்து புத்தகங்களை எழுதியிருக்கிறார். கடைசி வெளிப்படுத்தின விசேஷத்தை யோவான் அப்போஸ்தலன் எழுதியிருக்கிறார். ரெண்டு பேரும் வாழ்ந்த வாழ்க்கை அந்த இடை காலங்களை பார்த்தீங்கன்னா எத்தனை ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் வித்தியாசம். அப்ப பாருங்க காலங்கள். இப்ப நம்ம ஒரு புக் எழுதுனா கூட ரொம்ப உற்சாகத்தில் ஒரு புக் எழுத ஆரம்பிச்சு ஒரு 10 பேஜ் 20 பேஜ் எழுதிட்டோம், பிறகு ஒரே பிஸி ஆயிட்டோம், அப்புறம் வந்து ஒரு 2-3 மாசம் கழிச்சு திரும்ப எழுதுனா நிச்சயமா முதல்ல எழுதுனதுக்கும் இதுக்கும் நிறைய குழப்படியா இருக்கும், ரிப்பட்டிஷனும் இருக்கும், அது இது எல்லாம் ஒரு லைன் கிடைக்காது. ஆனா இந்த பைபிள் எத்தனையோ காலகட்டத்தில் எழுதியிருக்கு. நான் சொன்ன மாதிரி படிப்பறிவுல ரொம்ப வித்தியாசமான ஆட்கள் எல்லாம் எழுதியிருக்காங்க. இப்படி எல்லாம் எழுதப்பட்டாலும் கருத்து சிதைவு இல்லை, அழகான கருத்து இருக்கு. இன்னொன்று, இந்த புக்குடைய ஸ்பெஷாலிட்டி, உலகத்தின் தோற்றத்தில் இது தொடங்குது. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். மனித சரித்திரம் உலக சரித்திரத்தினுடைய ஆரம்பம், இந்த புக்குடைய ஆரம்பம். இதோடைய முடிவு மனித சரித்திரத்தின் முடிவு, இந்த உலகத்தின் முடிவு. இப்படி ஒரு புக்கு எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? நான் ஒரு சிலதை சொல்லுகிறேன், This is a very special book. This is the word of God. தேவன் தந்த வேதம், தேவன் தந்த வேதம். ஆகவே ரொம்ப ஆச்சரியம், சில காரியங்கள் பார்த்தா ஆண்டவர் ராவா தந்திருக்கிறார். வேர்ட் ரொம்ப ரிஃபைண்டா எடுத்து கொடுத்தாருன்னு சொல்ல முடியாது. ஏன்னா சில இடங்கள்ல பார்த்தீங்கன்னா ரொம்ப ரிஃபைண்டா இருக்கு சில பாகங்கள். உதாரணமாக இந்த பைபிள்ல சரித்திர புத்தகங்கள் இருக்கிறது, சங்கீத புத்தகங்கள் இருக்கின்றன, தீர்க்க தரிசன புத்தகங்கள் இருக்கின்றன, அப்புறம் உபதேச விளக்க புத்தகங்கள் இருக்கின்றன. நிறைய சரித்திர புத்தகங்கள், ஆதியாகமத்திலிருந்து உபாகமம் வரைக்கும் பாருங்க, அப்புறம் நாளாகமம், ராஜாக்கள், எஸ்ரா, நெகேமியா, எஸ்தா, இப்படியே நிறைய சரித்திரங்கள், சுவிசேஷங்களும் இயேசு கிறிஸ்துவின் பூமி சரித்திரத்தை சொல்லக்கூடிய புத்தகங்கள். அடுத்து சங்கீத புத்தகங்கள், சங்கீதம், நீதிமொழிகள், பாட்டு, பிரசங்கி எல்லாம் அது சங்கீத புத்தகங்களா இருக்கு. தீர்க்க தரிசன புத்தகங்கள் ஏசாயா, எரேமியா, எசேக்கியேல், தானியேல் என்று இருக்கிறது. அப்புறம் உபதேச விளக்க புத்தகங்கள், குறிப்பாக ரோமர்ல இருந்து ஆரம்பிச்சு எபிரேயர் வரைக்கும் நிருபங்கள். இப்ப பார்க்கும்போது இந்த நிருபங்கள் எல்லாம் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா கொஞ்சம் ரிஃபைன்டா இருக்கும், அப்படியே சத்தியத்தை சொல்லும், சத்தியத்தினுடைய விளக்கத்தை சொல்லும். அதே வேளையில் தீர்க்க தரிசனங்களை எடுத்துக்கொள்ளுங்க, அது இங்கொன்றும் அங்கொன்றுமாய் சொல்லும். ஏன்னா the language of prophecy is different from ordinary human understanding and language. நம்ம சாதா பேச்சுவாடையில் பேசக்கூடிய அந்த பேச்சுகளுக்கும் அதே மொழியில் ஒரு தீர்க்க தரிசனத்தை ஒருத்தர் சொல்லும் பொழுது அதோடைய அர்த்தத்துக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கு. ஒரு தீர்க்க தரிசனம் ஒருத்தர் சொல்லார், தமிழில் தான் சொன்னார், நம்ம அதை புரிஞ்சுக்கிறோம், கொஞ்சம் எல்லாம் புரியாது நமக்கு. அது தேவன் பேசுகிற மொழி, அதுல சில வார்த்தைகள் தேவன் வந்து இந்த காலத்துக்குன்னு பேசுவார். அந்த தீர்க்க தரிசனத்துல சில விஷயங்கள் கொஞ்ச காலம் தாண்டி சமீப எதிர்காலத்துக்காக பேசுவார். அந்த தீர்க்க தரிசனத்திலே ஒரு சில விஷயங்கள் நீண்ட காலங்கள் தாண்டின எதிர்காலத்தை குறித்து பேசுவார். இந்த பழைய பாட்டில் இருக்கிற தீர்க்க தரிசிகளை படிச்சு பாருங்க, அவைகள் அந்தந்த காலத்துக்கு ஏற்ற வார்த்தைகளும் அந்த ஒரே வசனத்திலே இருக்கும். அந்த ஒரே வசனத்தில் இருக்கிற சில வார்த்தைகள் அல்லது ஒரே பேசேஜ், ஒரே அந்த வேத பகுதியில் இருக்கக்கூடிய சில வார்த்தைகள் இப்ப இந்த காலத்தில் நிறைவேறி கொண்டிருக்கின்றன, சிலது இன்னி கடைசி காலத்தில் கடைசி நேரத்தில் நிறைவேற வேண்டியதும் இருக்கின்றன. அதனால தீர்க்க தரிசனங்கள் என்பது இந்த இப்போ உபதேச விளக்கம் எழுதுனது ரிஃபைண்டா எழுதியிருக்காருன்னு சொன்னேன், நிருபம், அப்படியே படிச்சு அப்படியே புரிஞ்சுக்கலாம். தீர்க்க தரிசன மொழியே டிஃப்ரெண்ட், அது பல காலங்களுக்குள்ளது, இங்கொன்றும் அங்கொன்றுமாய் பங்கு பங்காக வகை வகையாக
தீர்க்கதரிசிகள் மூலம் திருவுளம் பற்றின தேவன் என்று எபிரேயர் 1:1 சொல்லுகிறதல்லவா? பங்கு பங்காக, பார்ட் பை பார்ட், வகை வகையாக தீர்க்கதரிசிகளை கொண்டு இங்கொன்றும் அங்கொன்றுமாக அப்படிதான் சொல்லுவார். இப்படி இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இனி சரித்திர புத்தகங்கள், இந்த பைபிள்ல இருக்கிற சரித்திர புத்தகத்தை நீங்க படிச்சீங்கன்னா அந்த சரித்திரங்கள்ல இருந்து நமக்கு சத்தியம் வெளிப்படுகிறது. அதுக்குதான் அந்த சரித்திரங்களை இங்க எழுதி கொடுத்திருக்கிறார். மற்றபடி இப்ப ஆபிரகாம் சரித்திரம் எவ்வளவோ சம்பவம் நடந்திருக்கும், எல்லாத்தையும் இங்க எழுத மாட்டார். மோசையின் சரித்திரம் முழு சரித்திரத்தை எழுதி கொடுக்கிறது ஆண்டவருடைய நோக்கம் அல்ல. அடுத்தடுத்த தலைமுறைக்கு சத்தியம் அறிய வேண்டும்னா மோசையுடைய வாழ்க்கையில என்னென்ன சம்பவங்களை மனுஷர்கள் அறியணும், அதை மட்டும்தான் எழுதி தருவார். சோ அந்த சரித்திரங்கள் மூலமாய் சத்தியம் வெளிப்படுகிறது, தீர்க்க தரிசனங்கள் மூலமாய் சத்தியம் வெளிப்படுகிறது, சங்கீதங்கள் மூலமாக பாடல்கள், சங்கீதம்னா பாடல்கள், பாடல்கள் மூலமாக சத்தியம் வெளிப்படுகிறது. அப்புறம் டைரக்ட்லி எழுதப்பட்ட உபதேச விளக்க புத்தகங்களாகிய நிருபங்கள் மூலமாக சத்தியங்கள் வெளிப்படுகிறது இல்லையா? அப்ப ஆண்டவர் எவ்வளவு ஒரு அழகான ஒரு ஒரு ரா மெட்டீரியல் மாதிரி அழகாக அந்த வார்த்தை நான் சொல்றது எதுக்கு சொல்றேன்னா, இப்படி நம்பர் 1 மனம் திரும்பு, நம்பர் 2 ஞானஸ்நானம் பெறு, நம்பர் 3 அப்படி மட்டும் புக்கா எழுதி கொடுக்கல, டீச்சிங் புக்கா எழுதி கொடுக்கல, இது ஒரு லைஃப் புக்கு, வாழ்க்கை முழுசுக்கும் இது பேசும். அப்படித்தான் ஆண்டவர் அழகா எடுத்து கொடுத்திருக்கிறார். கொடுத்துட்டு நீ தேடி கண்டுபிடிங்கிறார், நீ வா, வந்து இந்த புல்வெளியில் நீ மேய வேண்டும், உனக்கு நல்ல மேய்ச்சல் இங்க இருக்கிறது, நல்ல அறிவுரைகள் கிடைக்கும். இத நீ உன்னுடைய ஞானத்தால படிச்சு அறிய முடியாது, இதை எழுதின பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கும் உலகத்துல தான் இருக்கிறாரு, அவரை நாம் நம்முடைய உள்ளங்களில் பெற்றுக்கொள்ளலாம். அப்படி அந்த பரிசுத்த ஆவியானவர் நம்ம டீச் பண்றார். ஒரு ஆத்தரே ஒரு புக்கை பற்றி நமக்கு விளக்கம் சொல்லுவது எவ்வளவு கரெக்டா இருக்கும் இல்லையா? ஆகவே பரிசுத்த ஆவியானவரே இந்த வேத வசனங்களுடைய விளக்கங்களை நமக்கு சொல்லி தரும்போது நமக்கு அழகா புரியும். அவர் ஒரு சத்தியத்தை நமக்கு வெளிப்படுத்தணும்னா இயேசு பேசின வார்த்தையில் அது இருக்கும், விதையா இருக்கும், அது அதை எடுத்து நினைப்பூட்டி தருவார். அடுத்து அதனுடைய விளக்கங்கள் பவுலை கொண்டு, பேதுருவை கொண்டு, யோவானை கொண்டு வியாக்கியானங்கள், விளக்கங்கள், நிருபங்கள்ல எழுதியிருக்கும், அதை உடனே நமக்கு நினைவுபடுத்தி தருவார். அப்புறம் இதுக்கு பழைய ஏற்பாட்டிலே அவர் தீர்க்கதரிசிகளை கொண்டு பேசியிருப்பார், சங்கீதக்காரனை கொண்டு பேசியிருப்பார், சில சரித்திரங்களை நமக்கு திருஷ்டாந்தமா வச்சிருப்பார், அதை நான் நமக்கு நினைப்பூட்டி தருவார். இப்படி இந்த பைபிள் என்கிற அழகான சத்தியத்தை அறிவிக்கின்ற புஸ்தகத்தை விளக்கி தருகிற இந்த பைபிளை ஆக்கினவராகிய பரிசுத்தாவியானவர் இருக்கிறார். அவர்தான் ஒரு ட்ருத், ஒரு சத்தியத்தை இப்படி எல்லா இடங்கள்ல இருந்து எடுத்து அழகா விளக்கி நமக்கு தருவார். சும்மா அறிவு கொண்டு படிச்சா ஒன்றும் இது சத்தியத்தை புரிய முடியாது. ஆகவே இதுதான் இப்போ நான் சொல்ல வர்றது 4வது. இந்த அழகான பரிசுத்த வேதாகமத்தில் மறைந்திருக்கிற முத்து தான் சத்தியம். அந்த சத்தியத்தை பரிசுத்த ஆவியானவர், சத்திய ஆவியானவர் நமக்கு எடுத்து தருகிறார். ஆழ்கடலில் மூழ்கி முத்தெடுப்பது போல இந்த அழகான வேத புஸ்தகத்துக்குள், ஆயிரம் ஆயிரமான வசனங்களுக்குள் நம்முடைய மனசு மூழ்கி முத்தெடுக்கணும். பரிசுத்த ஆவியானவர் தான் அதற்கு உதவி செய்கிறவர். அதுதான் ஆவிக்குரிய பிரசங்கங்கள், ஆவிக்குரிய போதனைகள். எங்கள் அறிவினாலே பேசுகிறது அல்ல, பரிசுத்த ஆவியின் உத்தாசையினாலும் கிருபையினால் அவர் கற்றுத்தருகிறதை, அவர் இதற்குள்ளிருந்து எடுத்து தருகிறதை பேசுகிறது. இப்படிதான் சத்தியம் வெளிப்படுகிறது. ஆகவே அன்பானவர்களே, தேவ வார்த்தை, தேவன் பேசின வார்த்தைகள், வசனம் நமக்கு எழுதி தந்தது, தலைமுறை தலைமுறைக்கு தேவையான சத்தியத்தை அறிவதற்கு தேவையானதை எழுதி தந்தது வசனம். மூன்றாவது, அதையெல்லாம் சேர்த்து ஒரு பரிசுத்த வேதாகமம். வேதாகமம் நமக்கு ரொம்ப பாக்கியம், ஏன்னா நோவாவுக்கு இப்படி ஒரு பைபிள் கிடையாது. யோசித்து பார்த்துருக்கீங்களா? ஏன் பவுலுக்கு கூட இப்படி ஒரு பைபிள் கிடையாது? யோவான் அப்போஸ்தலனுக்கு காலத்துக்கு பிறகு தானே இது சீல் பண்ணப்பட்டது. ஆவியானவர் நமக்கு அழகா தந்திருக்கிறார்,
வெளிப்படுத்தின விசேஷம் கடைசி அதிகாரத்தில் எழுதிட்டார். இனி இதோட ஒன்றும் கூட்டக்கூடாது, இதிலிருந்து ஒன்றும் குறைக்க கூடாது, முத்திரை போட்டார். ஸோ இப்படி ஆனால் தேவ வசனம் திறந்திருக்கிறது, உள்ளே போக போக சத்தியம் வரும். இந்த வேதத்திலிருந்து தான் நாலாவது சத்தியம் வெளிப்படுகிறது. இவ்வளவு நேரம் விளக்குனது அந்த ஒரு பகுதி தான். தேவன் பேசின வார்த்தை, நமக்கு வேண்டும் என்று எழுதித்தந்த வசனங்கள், இந்த வசனங்கள் எல்லாம் சேர்த்து ஒரு வேத புத்தகம். அந்த வேத புத்தகத்தை முற்றிலும் நாம என்ன சொல்ல, நம்ம பாஷையில் சொன்னா கொஞ்சம் கரைச்சு குடிக்கணும். அப்படி கரைச்சு குடிக்க ஒருத்தனால முடியாது. அதனாலதான் பரிசுத்தாவியானவர் எல்லாம் கரைச்சு குடிச்சவர், பிதாவினுடைய இருதயத்தின் ஆழங்களை அறிந்தவர், பிதாவினிடத்திலிருந்து புறப்பட்டு வருகிறவர். அவர் தான் இந்த காலத்துல நமக்கு சத்தியத்தை இதுக்குள்ளே எடுத்து கொடுக்கிறார். சோ இந்த வேத புஸ்தகத்திலிருந்து சத்தியத்தை எடுக்கணும், சத்தியத்தை எடுக்கணும். இன்னைக்கு பைபிளை மனநவசனம் படிச்சு பரிசு பெறதுக்கா மட்டும் பயன்படுத்திட்டு இருக்கக்கூடிய ஆட்கள் உண்டு. நல்ல பைபிள் குவிஸ் பண்ணி பண்ணி அதுல இன்ட்ரெஸ்டா போகக்கூடிய ஆட்கள் உண்டு. என்ன, இந்த பைபிளை எடுத்து அரசியல் பேசக்கூடிய ஆட்களும் உண்டு, நல்லா பேசுவாங்க. ஏன்னா நிறைய நல்ல காரியம் இருக்கு இல்லையா, எல்லாம் நல்லது தான். ஆனா இந்த பைபிள்ல இருக்கிற சத்தியத்தை எடுக்கணும்னா பரிசுத்த ஆவியானுடைய ஒத்தாசையோடு கிருபையோடு அதை எடுத்து கொடுக்கும்போது மனுஷ வாழ்க்கைக்கு பிரயோஜனப்படும். குடும்பத்துக்கான சத்தியம், வாலிபர்களுக்கான சத்தியம், பிள்ளைகளுக்கானது, தொழில் செய்கிறவங்களுக்கான சத்தியம், இப்படி வாழ்வியல் சத்தியங்கள் ஏராளம் இங்கே இருக்கிறது. எல்லாவற்றுக்கும் மேலாக நான் பரலோகம் சொல்லுவதற்கான சத்தியம் அதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை விட்டுட்டு மற்றதுக்கெல்லாம் மட்டும் டீச்சிங் பண்ணிக்கிட்டு இருந்தால் சரியாகாது. பிரைமரி திங் அது, முதல்ல இந்த ஆத்மா ரட்சிக்கப்பட்டு பரலோகத்துக்கு ஆயத்தப்படணும், அதுக்குரிய டீச்சிங். அந்த சத்தியத்தை கரெக்டாக நம்ம என்ன செய்யணும், கொடுக்கணும். இனி இந்த சத்தியத்தை மக்களுக்கு போதிப்பதில் தேவ வார்த்தை, தேவ வசனம், வேத புத்தகம், சத்தியம், இந்த சத்தியத்தை போதிக்கிறதுல பாற்றா எடுத்து நம்ம போதிக்கணும். அதுதான் உபதேசம், டீச்சிங்ஸ் அல்லது டாக்டரின்ஸ். உபதேசங்கள், போதனைகள், பொதுவாக போதனைகள், டீச்சிங்ஸ், அதுல சிலது வந்து டாக்டரின்ஸ், அடிப்படை உபதேசங்கள் அப்படின்னு சொல்றோம். இல்லை இது வந்து அஸ்திபார உபதேசங்கள், ஃபண்டமெண்டல் டாக்டரின்ஸ் அப்படின்னு சொல்றோம். அப்போ பாருங்க, சிலது வந்து டாக்டரின்ஸா இருக்கு, இதை வந்து மாற்றக்கூடாது, இது அப்படித்தான். இப்போ உதாரணமா பரலோகத்துக்கு போகணும்னா மனம் திரும்ப வேண்டும், பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்திலே அபிஷேகம் பெற்ற தேவ ஊழியர் கையிலே முழுகி ஞானஸ்நானம் பெற வேண்டும், அந்நிய பாஷையின் வரத்தோடு பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற வேண்டும், விட்டு விலகு என்று பைபிள் சொல்லுகிற காரியங்களை விட்டு விலகி வேறுபட்டு பரிசுத்தமாக வேண்டும், அப்புறம் ஆவியோடு உண்மையோடு ஆராதிக்கிற சபையிலே சேர்ந்து அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் பிட்குதலிலும் ஜபம் பண்ணுகிறதிலும் உறுதியாய் தரித்திருக்க வேண்டும். அடுத்தது ஜீவியத்திலே கர்த்தருடைய சுபாவத்தை தரித்து பூரணர் ஆகும்படி முன் செல்ல வேண்டும். இதெல்லாம் சரியான டாக்டரின்ஸ், உபதேச சட்டங்கள் என்று சொல்லலாம், உபதேச சட்டங்கள், டாக்டரின்ஸ். அதோடு கூட ஏராளமான உபதேசங்கள், அதான் சொன்ன குடும்பத்தை பற்றின உபதேசம், அப்படி இப்படி எல்லாம் எடுக்கலாம். தேவனை பற்றின உபதேசம், தியாலஜி, தேவன் எப்படிப்பட்டவர் அதை பற்றி படிக்கிறது, தூதர்கள் பற்றி என்ன சத்தியம் என்ன சொல்லுது நம்ம என்ன அறியணும், ஏஞ்சலாலஜி, தூதர்கள், பரிசுத்தாவியை பற்றின சத்தியம், நியூமட்டாலஜி, இயேசு கிறிஸ்துவை பற்றின சத்தியம், கிறிஸ்டாலஜி, எவ்வளோ இருக்கு எவ்வளோ இருக்கு இப்படி சொல்லிட்டே போகலாம். அப்போ இதெல்லாம் அடங்கின ஒரு மகா பெரிய பல்கலைக்கழகம் இந்த பரிசுத்த வேதாகமம். இது எத்தனை டிபார்ட்மெண்ட்ஸ் ஆஃப் ஸ்டடீஸ் இருக்கிறது, இதை படிக்கணும். இன்றைக்கு மக்களுக்கு இந்த ஆர்வம் வர வேண்டும். தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய வசனம், பரிசுத்த வேதாகமம், சத்தியம், உபதேசங்கள், இதுல வந்து ரொம்ப கவனம் செலுத்தணும். இயேசு கிறிஸ்துவுடைய ஊழியத்தை கவனித்து பாருங்க, அதிகமா உபதேசம், டீச்சிங்ஸ், பிரீச்சிங் அண்ட் டீச்சிங், அவர் பிரசங்கித்து உபதேசம் பண்ணினார், அப்புறம் குணமாக்குதல்,
விடுதலையின் ஊழியம். ஆகவே நாம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்க வேண்டும். முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய காரியத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். டீச்சிங்ஸ் இன்னைக்கு ரொம்ப குறைஞ்சி போறதா ரொம்ப சங்கடம். டீச்சிங்குடைய இடத்தை பாடலும் வர்ஷிப்பும் பிடிக்கிறது. பாடல் வேண்டும், ஆராதனை நன்றாக இருக்க வேண்டும். ஆனா முழு கவனம் எங்க போகுதுன்னா சிங்கிங் அண்ட் வர்ஷிப்ல போகுது. இந்த வேர்ட் ஆஃப் காட் டீச்சிங் அண்ட் ப்ரீச்சிங் வந்து ரொம்ப கம்மி இடத்தை எடுக்கிறது அல்லது அவ்வளவு கவனம் அங்கே கொடுக்கப்படவில்லை. ஒரு மனிதன் தேவனை ஆராதிக்கணும், பாடணும், மகிமைப்படுத்தணும். அதோடு கூட அவன் கர்த்தருக்குள்ள நிக்கணும்னா இந்த வார்த்தை வேணுமே. சும்மா ஏதோ கிடைச்ச வார்த்தையை சொல்லி, கிடைச்ச வார்த்தையை சொல்லி, சொன்னதையே சொல்லி அப்படி போனா எப்படி ஒரு மனிதன் நிலைநிறுத்தப்பட முடியும்? அந்த ஆத்மாவுக்குள்ள எப்படி விசுவாசம் வளர முடியும்? ஆரோக்கியமான வசனத்தை படிச்சு கொடுத்தா ஆரோக்கியமான விசுவாசம் வளர், இல்லைன்னா அறகுறையானது தான் இருக்கு. ஆகவே கண்டிப்பாக நாம் எல்லாரும் இதற்கு வாஞ்சிக்கணும். அப்போஸ்தலர் சொன்னார்கள், நாங்களோ ஜபம் பண்ணுவதிலும் வேத வசனத்தை போதிக்கிற ஊழியத்திலும் தரித்திருப்போம். அவங்களுடைய பிரையாரிட்டிஸ பாருங்க. ஜபம் பண்றதுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க, அப்புறம் வேத வசனத்தை போதிக்கிறதுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க. இதெல்லாம் கொஞ்சம் சிந்திக்கணும். திசை மாறி போயிடக்கூடாது. நாம் ஜபத்திற்கும் வேத போதனைக்கும் இடம் கொடுங்கள், அதை முக்கியப்படுத்துங்கள். இப்படி நாம செய்யும் பொழுது ரொம்ப பிரயோஜனமா இருக்கு. ஒரு காரியத்தை சொல்லி ஜெபிக்க போகிறோம். நீங்க இன்னைக்கு இவ்வளவு பாக்கியமா நம்ம கையில் கிடைத்திருக்கக்கூடிய இந்த சத்தியம், இயேசுவே சத்தியம், அவர் நமக்கு தந்த இந்த சத்தியம், இந்த வேதமாகிய சத்தியத்தை வாசிக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து பைபிள் ரீடிங் பிள்ளைகள் முதல் பெரியவங்க முதியோர் வரைக்கும் நல்லா வாசிக்கணும். ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வர திரும்ப 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 ரவுண்ட் அண்ட் ரவுண்டு வாசித்துக்கிட்டே இருக்கும். வாசிக்க வாசிக்க உள்ள ஸ்டோர் ஆகிட்டு இருக்கும். அது பரிசுத்தாவியான எடுத்து வேண்டிய டைமுக்கு நினைப்பூட்டி தருவார். நல்லா வாசிக்கணும். வயசானவங்க கண்ணு தெரியல, வாசிக்க முடியல, பைபிள் பொடி பொடி எழுத்தா இருக்கு, வாசிக்க முடியலன்னு சொல்லுவார். இப்போ ஆடியோ பைபிள் வந்திருக்கு, இதுல இருக்கு, இந்த நெட்லே இருக்கு நிறைய. அது பிள்ளைங்க கொஞ்சம் உதவி செய்யுங்க, பெரியவங்களுக்கு ஒன்று இறக்கி வச்சு கொடுங்க, அதை டவுன்லோட் பண்ணி வச்சு கொடுங்க. இல்லைன்னா விலைக்கு கூட ஆடியோ பைபிள் தனியாக கொடுக்குறாங்க, விற்கிறாங்க. கண்டிப்பாக ஒவ்வொரு முதியோருக்கு அது தேவை. அப்படியே அமைதியாக படுத்து நேரம் போகாமல் இருக்காங்க, அந்த வசனங்களை கேட்டுக்கொண்டே இருக்க. ரீட் த வேர்ட் ஆர் ஹியர் த வேர்ட். அந்த வார்த்தையை நீங்கள் வாசிங்க. வாசிக்க முடியாத கட்டம் வரும்போது கேளுங்க நல்லா. ரெண்டாவது மெடிடேட் த வேர்ட், ரெண்டாவது தியானம் பண்ணணும். ஒரு வேத பகுதியை நம்ம வாசிக்கும் போது ஒரு அதிகாரம் முழுசும் வாசித்துட்டோம். வாசித்துட்டே வரும்போது ஒன்று ரெண்டு வசனம் நமக்கு உள்ளத்தில் அப்படி டச் ஆகும், திரும்ப அந்த வசனத்தை வாசிக்கும். சிம்பிள் டிவோஷன் எப்படி எப்படி மெடிடேஷன்னா, நீங்கள் அந்த வசனத்துக்கிட்ட நாலு கேள்விகள், யார் சொன்னது, எப்போ சொன்னது, யார்கிட்ட சொன்னது, எதுக்கு சொன்னது, இது எனக்கு என்ன சொல்லுது, இப்படி கேள்வி கேட்டிங்கன்னாலே அந்த வசனத்துக்குள்ளேருந்து உங்களுக்கு ஒரு போதனை வந்துடும். யார் சொன்னா, யாருக்கு சொன்னா, எப்போ சொன்னது, எதுக்கு சொன்னது, முக்கியமான க்வெஸ்சன், இது எனக்கு என்ன சொல்லுது, எனக்கு என்ன சொல்லுது. இதுவே ஒரு அழகான தியானத்தை அங்கிருந்து அன்ஃபோல்டு பண்ணிடும், திறந்து தரும். அதுவும் பரிசுத்தாவிய பெற்ற பிள்ளைகள் இப்படி தியானிக்கும் பொழுது உங்களுக்கு சரியான வெளிப்பாடு கிடைக்கும். உத்தமர்கள் பரிசுத்தாவிய பெற்று உத்தம இருதயத்தோடு ஆண்டவருடைய சித்தப்படி நடக்கணும். ஏன் ஆசைகளை நிறைவேற்றுறது அல்ல, நான் நினைச்சதுக்கு நாலு வசனத்தை எடுத்து பலப்படுத்துறது அல்ல. புரியுதா? எனக்கு ஒரு தாட் இருக்கும், அதுக்கு நான் அங்கங்கே இருந்து தேடி கொஞ்சம் வசனம் எடுத்துடலாம். இது எல்லாமே ராம்னு நான் சொன்னேன் இல்லை, அப்படியே ஆண்டு தந்திருக்காருன்னு. இதுதான் துருபதேசம். தனக்கு ஒரு திட்டம் இருக்கும், இது இப்படியா இப்படியா என்று மனசுல இருக்கும்.
அதுக்கேற்ற வசனங்களை தேடி கண்டுபிடிச்சிருவாங்க. எப்படி கண்டுபிடிப்பாங்கன்னா கட் அண்ட் பேஸ்ட் தியாலஜி மாதிரி. அந்த வசனம் எழுதி இருக்கிறது நான் சொன்ன மாதிரி கரெக்டா இது பண்ண மாட்டா, யாருக்கு சொன்னது எப்ப சொன்னது இந்த கவனம் எல்லாம் இல்லாம கொஞ்சம் கமா ஃபுல் ஸ்டாப் எதுவும் பார்க்க மாட்டாங்க. கொஞ்சத்தை மட்டும் ஒரு கமா வரைக்கும் இருக்கிறத மட்டும் எடுத்துக்கிடுவாங்க. அந்த கமாவுக்கு பிறகு இருக்கிறதையும் சேர்த்து வாசித்து பார்த்தா இவங்க சொன்னது தப்புன்னு அங்கேயே சொல்லும். இதான் கட் அண்ட் பேஸ்ட் தியாலஜி. அப்படி செய்யக்கூடாது. ஒரு போர்ஷனை வாசித்தா அதை கம்ப்ளீட்டா அதுக்கு பேக்ரவுண்ட் எல்லாம் பார்த்து இது யாருக்கு என்ன அதிலிருந்து இதை இணைக்க முடியுமா? சும்மா இணைக்க முடியாத வசனங்கள் எல்லாம் இணைச்சா துருபதேசம் தான் வரும். இப்படி தன்னிஷ்டத்துக்கு மனசுக்குள்ள ஒன்ன வச்சுட்டு அதுக்கு இந்த பைபிளையே கொண்டு பேக்கப் பண்ணக்கூடிய ஆட்கள் இருக்கிறாங்க. கேர்ஃபுல்லா இருக்கணும். ஸோ நம்ம வந்து கரெக்டா பைபிள் தியானிக்கும் தியானிக்கும் தியானித்து அதை வாழ்க்கையில வாழ்க்கைக்கு எடுத்துக்கொள்ளணும். மூன்றாவது பைபிள் ஸ்டடி. பைபிள் ஸ்டடி ரீடிங் மெடிடேட்டிங் ஸ்டடிங் படிக்கணும். கொஞ்சம் பைபிள் படிக்கணும். நீங்க வாலிபர்கள் எல்லாம் வாழ்க்கை பற்றி என்ன சொல்லுது பைபிள் படிக்கலாம். கல்யாணத்துக்காக காத்திருக்கிறவங்க எல்லாம் கல்யாணத்தை பற்றி பைபிள் என்ன சொல்லுன்னு படிக்கணும். கல்யாணம் ஆன பிறகு பிள்ளைக்காக காத்திருக்கிறவங்க எல்லாம் பிள்ளைய எப்படி வளர்ப்பதுன்னு சொல்லி படிக்கலாம். தொழில் தொடங்குறவங்க அதை பற்றி தேடி படிக்கலாம். எல்லாருக்கும் இருக்கு. படியுங்க, ஸ்டடி பண்ணுங்க. சில பைபிள் ஸ்டடி சப்ஜெக்ட்ஸை எடுத்து வச்சு நீங்களே வாஸ்து அந்த வசனங்களை கண்டுபிடிச்சு படியுங்க. இப்பெல்லாம் பைபிள் சாஃப்ட்வேர்ஸ் அண்ட் ஆப்ஸ் நிறைய இருக்கு இல்லையா? சர்ச் கொடுத்தாலே வந்துருதே, அப்படி அழகா எடுத்து எழுதி படிக்கலாமே. எதெல்லாம் நமக்கு வேணுமோ சேர்த்து வச்சு படிக்கலாமே. பைபிள் ஸ்டடிஸ். இன்னொன்னு பைபிள் ரிசர்ச், வேத ஆராய்ச்சி. இது எல்லாருக்கும் ஒரு வேளை செய்ய முடியாது, ஆனா நம்ம ஈடுபடணும். அதுல ஈடுபடும் பொழுது ஆண்டவர் கிருபையை தருவார். நம்ம எல்லாரும் பெரிய சகல கலா வல்லவர்கள் ஒன்றும் கிடையாது. எல்லாம் பேதைகள் தான் நம்ம. நம்முடைய அறிவு கொஞ்சம், ஆனா உத்தம இருதயத்தோட பரிசுத்தாவியானுடைய உதவியோட இந்த வேதத்தை ஆராயணும் ஆராயணும் ஆராயணும். அது ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் ஒவ்வொரு கிருபையை கொடுக்கிறார். சிலருடைய ஆராய்ச்சி ரொம்ப அழகா இருக்கு, ஒவ்வொரு காரியங்களை ஆராயிறாங்க. சிலர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா தீர்க்க தரிசன நிறைவேறுதல்களை ஆராய்கிறார்கள். கேட்க இன்பமாக இருக்கிறது. அவங்க பழைய தீர்க்க தரிசனம் எப்படி சொல்லியிருக்கு, அது எப்போ நிறைவேறிச்சு, என்ன நிறைவேறி, ஒரு ஆராய்ச்சி ஒரு ஆராய்ச்சி. சிலர் உபதேச விஷயங்களை ஆராய்ச்சி பண்ணுறது, இது என்ன சொல்லுது அது என்ன சொல்லுது, அப்போ ஞான ஸ்நானத்தினுடைய உட்கருத்துகள் என்ன அது என்ன இது என்ன. வேரியஸ் சப்ஜெக்ட்ஸ் ஆர் தேர். நமக்கு ஆண்டவர் எதை நடத்துகிறாரோ அந்த ஸ்டடியை விட கொஞ்சம் கூட டீப்பாக இறங்கி ஆராய்ச்சி இதெல்லாம் செய்யணும். இந்த பைபிள் ஒரு பெரிய பொக்கிஷம். இன்னைக்கு எத்தனையோ பேர் வீடுகளுக்குள்ள இருக்கிறீங்க. பைபிளை கொஞ்சம் கையில் எடுங்க, கொஞ்சம் டைம் பைபிள் உங்க கையில் இருக்கட்டும், வாசிங்க தியானிங்க படிங்க ஆராய்ச்சி பண்ணணும். ஸ்தோத்திரம், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எனக்கு இதை பேச பேச ரொம்ப சந்தோஷம். நிறைய டைம் பேசுறேன் போல இருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுது நாம் ஜெபிக்க போகிறோம். நாம் இந்த வசனத்தின் மேல் ஒரு ஆசை, வேத தேவ வார்த்தை, வேத வசனம், வேத புத்தகம், அதில் வெளிப்படுகிற சத்தியம், அதிலிருந்து டீச்சிங்ஸ் உபதேசங்கள், இவைகள் நம்முடைய இருதயங்களை நிரப்பட்டும். இவைகள் மேல் வாஞ்சையோடு காணப்படுங்கள். இந்த நாட்களில் நம்ம இதை அதிகமாக செய்யணும். சீஷர்களுக்கு எதிரிகள் சொன்ன ஒரு கம்ப்ளைண்ட் என்னன்னா, இவர்கள் எருசலேமை தங்கள் போதகத்தால் நிரப்பி போட்டார்கள். அது நமக்கு கேட்க ரொம்ப சர்டிஃபிகேட், நமக்கு சர்டிஃபிகேட், அவங்களுக்கு குற்றச்சாட்டு. அவங்க வச்ச குற்றச்சாட்டு இவங்க எருசலேமை தங்கள் போதகத்தால் நிரப்பிட்டாங்கன்னா நமக்கு அது பெரிய சான்றிதழ் அல்லவா? இன்னைக்கு நம்ம ஊரை எல்லாம் நம்ம போதனையால் நிரப்பணும். நம்ம மக்களை எல்லாம் நம்முடைய ஆண்டவுடைய போதனையினால நம்ம நிரப்பணும். கர்த்தர் கிருபை செய்வாராக. எல்லாரும் கண்களை மூடி ஜெபிக்கலாமா? இந்த வார்த்தையை கேட்கும் பொழுது எத்தனை உள்ளங்களில் சந்தோஷம் இருக்கிறது. இந்த பைபிள் என்கிற அற்புத புத்தகத்தை, தெய்வீக புத்தகத்தை நீங்க கீழே வைக்காதீங்க. எப்போ வாசிங்க, திரும்ப திரும்ப வாசிங்க, நல்லா வாசிங்க. ரொம்ப ஆசீர்வாதமானது. எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே, உங்க பரிசுத்த வேதாகமத்தை நான் வாசிப்பேன்னு ஒரு தீர்மானம் எடுத்து ஆண்டவர்கிட்ட பேசுங்க. ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வர வாசிப்பேன், இல்ல மத்தையிலிருந்து வெளிப்படுத்தல் வர முதலாவது வாசிக்க போறேன். தீர்மானம் எடுங்க.
டெய்லி ஒரு வசனத்தையாவது நான் தியானிப்பேன், அதை தியானித்து நான் உள்ளே எடுத்துக்கொள்ளுவேன். ஹல்லேலூயா, பிரைஸ் காட். தியானிக்கணும். பைபிள் ரீடிங் என்பது திருவசனமாகிய ஞானப்பால பால குழந்தை குடிக்கிற மாதிரி பருகுகிறது. பைபிள் மெடிடேஷன், தியானம் என்று சொல்லுவது தெளிதேனிலும் மதுரமான அந்த தேவனுடைய வசனத்தை தொட்டு தொட்டு நக்குகிறது போல அதை ருசிச்சு உள்ள எடுக்கிறது. வேதத்தை பகுத்து படியுங்க, ஸ்டடி, சில ஸ்டடிக்கு இது பண்ணுங்க. ஏன் இது நடக்குது, ஏன் அது நடக்குது, உங்க உள்ளத்தில் ஆண்டவர் தருகிற ஒரு பாயிண்ட் எடுத்து தியானிக்கலாம், அல்லது பைபிள்ல இருக்க 66 புஸ்தகங்கள்ல ஒரு புஸ்தகத்தை எடுத்து தியானிக்கலாம், படிக்கலாம். ஸ்டடி, பைபிள் ஸ்டடி. எல்லா விசுவாசிகளும், எல்லா ஊழியக்காரர்களும் பைபிள் ஸ்டடி நோட்ஸ் வச்சிருக்கணும். நம்ம வேலை அந்த வேலை தானே, அது ரொம்ப முக்கியமான வேலை. கொஞ்சம் கூட டீப்பா போய் ஆராய்ச்சிகள் பண்ணலாம், ஆண்டவர் கிருபை தருவாராக. ஒருவரும் வலதுபுறம் இடதுபுறம் சாயாதபடி சத்தியத்தில் நிலைநிறுத்துவாராக. நல்ல தீர்மானங்களை தேவ பிள்ளைகள் எடுங்கள். ஹல்லேலூயா. வாட்ஸ்அப்லயும் அங்கேயும் எவ்வளவோ செய்திகளை கேட்கிறோம், அதெல்லாம் சத்தியம் அல்ல, உண்மை அல்ல. தேவனுடைய செய்தி சத்தியம், முடிவான உண்மைக்கு ஒத்து போகும் செய்தி தேவனுடைய செய்தி தான். இயேசுவே அந்த சத்தியமாக வந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வேத புஸ்தகத்தை நன்கு வாசிக்கும்படி தீர்மானம் எடுங்க. இந்த பைபிளுக்கு ஓய்வு கொடுக்காதீங்க. பைபிளும் ஓய்வில்லாமல் உங்களுக்குள் அந்த வசனங்கள் கிரியை செய்யும். நீங்கள் அதற்கு ஓய்வு கொடுத்தால் உங்கள் உள்ளத்தில் கிரியை செய்கிற வசனம் ஓய்ந்து போகுமே, தேவ சத்தம் ஓய்ந்து போகுமே. அப்புறம் எப்படி நாம் ஆண்டவருக்காக வாழ்வது, எப்படி ஜெய ஜீவியம் செய்வது? நாம் எந்த அளவுக்கு வேதத்துக்கு ஓய்வு கொடுக்காம வசனங்களை படிக்கிறோமோ, தியானிக்கிறோமோ, ஸ்டடி பண்ணுகிறோமோ, ஆராய்ச்சி பண்ணுகிறோம், அந்த அளவுக்கு வசனம் நமக்குள்ளே பயங்கரமான கிரியைகளை, வல்லமையான கிரியைகளை செய்யும். ஹல்லேலூயா. சத்திய வேதத்தை தினம் தியானி சகல பேர்க்கும் அது அதிமானி. சத்திய வேதத்தை தினம் தியானி சகல பேர்க்கும் அது அபிமானி. உத்தம ஜீவிய வழிகாட்டோம், உயர்வான் உலகில் உன்னை கூட்டோம். சத்திய வேதத்தை தினம் தியானி சகல பேர்க்கும் அது அபிமானி. வாலிபர் தமக்கும் அதுவாகோ, வயோதிபர்க்கும் அது உணவாகோ. வாலிபர் தமக்கும் அதுவாகோ, வயோதிபர்க்கும் அது உணவாகோ. பாலகர்கினிய பாலுமதாம், படிவீதாத்ம பசி தணிக்கோம். சத்திய வேதத்தை தினம் தியானி சகல பேர்க்கும் அது அபிமானி. சத்திய வேதத்தை தினம் தியானி சகல பேர்க்கும் அது அபிமானி. சத்துரு பேயுடன் அமர்புரியோ, தருணம் அது நல் ஆயுதமா. சத்துரு பேயுடன் அமர்புரியோ, தருணம் அது நல் ஆயுதமா. புத்திரர் மித்திரரோடு மகிழ் பொழுதும் அது நல் உறவாகும். சத்திய வேதத்தை தினம் தியானி சகல பேர்க்கும் அது அபிமானி. சத்திய வேதத்தை தினம் தியானி சகல பேர்க்கும் அது அபிமானி. உத்தம ஜீவிய வழிகாட்டும், உயர்வான் உலகில் உன்னை கூட்டோம். சத்திய வேதத்தை தினம் தியானி சகல பேர்க்கும் அது அபிமானி. சத்திய வேதத்தை தினம் தியானி. நல்ல ஒரு தீர்மானம். வாலிபர்களுக்கு இது உணவு, வயோதிபர்களுக்கும் இது உணவு.
சத்துருவாகிய பிசாசோடு யுத்தம் பண்ணுவதற்கு இது ஒரு நல்ல ஆயுதம். நமக்கு உத்தம ஜீவிய வழியை இது காட்டும். அந்த உயர்வான உலகில் பரலோக ராஜ்யத்தில் நம்மை கொண்டு சேர்க்கும். ஹல்லேலூயா. சத்திய வேதம் ஆண்டவர் நம்முடைய கைகளில் தந்திருக்கும் பொழுது சகோதரனே சகோதரியே இதை வாசிக்காமல் உலகத்தில் உள்ள செய்திகள் அடங்கின புத்தகங்களையும் பத்திரிகைகளையும் மாத்திரம் வாசித்து வாட்ஸ்அப்பும் சோசியல் மீடியாவும் எல்லாம் மேய்ந்து இப்படியே போய்கொண்டிருந்தால் சத்தியம் உங்களுக்குள் எப்பொழுது குடியேறும்? நீங்கள் எப்பொழுது சத்தியத்துக்கு சாட்சிகளாய் வாழ முடியும்? இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுங்கள். காலை எழுந்தவுடன் நான் முதல் திறந்து வாசிக்கும் புத்தகம் என் கர்த்தருடைய வேத புத்தகம். இரவு தூங்க போகும் முன்னாலே கடைசியாக வாசித்து விட்டு தூங்க போகும் புஸ்தகம் கர்த்தருடைய வேத புஸ்தகம். ஆமே. டெய்லி குறிப்பிட்ட அதிகாரங்களை வாசிப்பேன். ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒரு குறிப்பிட்ட சப்ஜெக்ட் எடுத்து நான் வேதத்தை படிப்பேன். ஹல்லேலூயா. ஐ அம் எ பைபிள் ஸ்டூடண்ட். எல்லா தேவ பிள்ளைகளும் சாகும் வர நாம வேதாகம மாணவர்களா இருக்கணும். படிச்சுக்கிட்டே இருக்கணும், படிச்சுக்கிட்டே இருக்கணும். ஹல்லேலூயா. சில பைபிள் காலேஜ் முடிச்சிட்டேன், எப்படா முடிச்சிட்டேன் அப்படி சொல்லுவார். இனி பைபிள் காலேஜில் படிச்ச பிரசங்கெல்லாம் பண்ணலாம். இல்ல, சாகும் வர பைபிள் படிச்சுட்டே இருக்கணும். ஹல்லேலூயா. சண்டே ஸ்கூல் எப்படா 12ஆம் கிளாஸ் முடியும்? சில தம்பிமார் சில தங்கைமாருடைய எண்ணங்கள் சண்டே ஸ்கூல் 12ஆம் கிளாஸோட முடியட்டும், ஆனால் உன் வேத கல்வி உன் காலமெல்லாம் தொடரட்டும். பெரியவர்களே முதியோர்களே, இயேசு சத்தியத்தை சுமந்து வந்தார். ஆகவே அவர் சத்தியம் என்ற அவருக்கு பெயர். அந்த சத்தியத்தை வசனங்களில் தந்து வேத புத்தகமாய் நம்முடைய கையில தந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் இப்பொழுது ஜெபிக்க போறோம். யார் யார் தீர்மானம் எடுத்தீங்களோ உங்களுக்காக நாங்கெல்லாம் சேர்ந்து ஜோமன போறோம். இந்த நாளிலே கேட்ட வார்த்தையின்படி எடுத்த தீர்மானத்தின்படி அநேகர் வேதம் வாசிக்கிறவங்களா மாறணும், தியானிக்கிறவங்களா மாறணும், படிக்கிறவங்களா மாறணும், ஆராய்ச்சி பண்ணுகிறவங்களா மாறணும். எஸ்ரா வேதத்தை ஆராயும்படி தன் இருதயத்தை பக்குவப்படுத்தி இருந்தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்கள் பிதாவே, நாங்கள் இப்பொழுது ஒன்று சேர்ந்து ஜெபிக்கிறோம். பரிசுத்த வேதத்தை எங்களுக்கு சத்தியமாக தந்தீங்களே அப்பா இயேசுவே, அதற்காக இந்த பூமிக்கு வந்தீங்க. நீங்க பிதாவினிடத்தில் கண்டதும் கேட்டதுமான சத்தியத்தை சுமந்தவராய் சத்தியத்தால் நிறைந்தவராய் அப்படியே உலகத்தில் வந்து மனுஷகுமாரனாய் பிறந்து அந்த சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுத்தீங்க. ஹல்லேலூயா. நானே சத்தியம் என்று சொன்னீங்க. நீங்க சொன்னதுதான் சத்தியம். அது ஒரே சத்தியம், வேறு சத்தியம் இல்லை. ஹல்லேலூயா. அந்த சத்தியத்தை தேவ வார்த்தையாய் போதித்தீங்க, வசனமா எழுத வச்சீங்க, பைபிளாக கம்பைல் பண்ணி எங்க கையில தந்திருக்கிறீங்க. அதுக்குள்ளிருந்து சத்தியத்தை நாங்கள் பரிசுத்தாவின் உதவியோடு எடுத்து இயம்ப, எங்கள் வாழ்க்கைக்கு அதை அப்ளை பண்ண, மற்றவங்களுக்கு அதை போதிக்க ஆண்டவரே கிருபை செய்தருளுவீராக. அதை உபதேசம் உபதேசமாக, பலவித போதனைகளாக, டீச்சிங்ஸ் ஆக, ஆமீன், பிரித்து போதிக்க கிருபை செய்தருளும் தகப்பனே. நாங்கள் எல்லாரும் படிக்கணுமே அப்பா. காலத்தை பார்த்தால் போதகர்களா இருக்க வேண்டிய உங்களுக்கு என்று பைபிள் சொல்லுகிறது. எல்லா தேவ மக்களும் they should be Bible teachers. எல்லாரும் பைபிள் டீச்சர்ஸ் ஆகணும்ப்பா. அந்த வாஞ்சையை கொடுங்க, அறிவை கொடுங்க, இந்த அபிஷேகத்தை கொடுங்க, அந்த கிருபையை கொடுங்க. இந்த வேதம் என்கிற புல்வெளியில எப்பொழுதும் மேய உதவி செய்யுங்கப்பா. சமூக ஊடகங்கள் என்கிற புல்வெளியில மேய்ந்து கொண்டிருக்கிறார்கள். இயேசுவே கவனத்தை திருப்பி பரிசுத்த வேதாகம் என்கிற பசும் புல்வெளியிலே ஜீவ அப்பத்தின் ஆமீன் கூடையிலே நாங்கள் புசிக்க உதவி செய்வீராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமீன். புசிக்க ஜீவ அப்பம் வானத்து மன்னா, பசும்புல் மேய்ச்சல், குடிக்க ஜீவ தண்ணீர் பரிசுத்த ஆவி. ஓ ஹல்லேலூயா. இந்த அனுபவங்களில் ஒவ்வொருவரை நடத்தும்படி ஜெபிக்கிறோம். வேத புஸ்தகத்தின் மேல் ஒரு வாஞ்ச இன்றைக்கு வரட்டும். யாரெல்லாம் பைபிளை விட வேற புத்தகங்களை நேசிக்கிறாங்களோ, யாரெல்லாம் பைபிளை விட வேற பத்திரிகைகளை நேசிக்கிறாங்களோ, ஆண்டவரே அவங்க எல்லாம் இன்னைக்கு வேத வசனத்தை நேசிக்க ஆரம்பிக்கட்டும். காலை எழும்பணும்னா பேப்பர் வந்துச்சா, பேப்பர் வந்துச்சா, அந்த மாதிரி ஆட்கள் எல்லாம்
இன்றைக்கு காலை எழும்பின உடனே பைபிளை கையில் எடுக்க உதவி செய்யுங்கப்பா, உதவி செய்யுங்கப்பா. எழுந்த உடனே வாட்ஸ்அப்ல என்ன வந்திருக்கு, அந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் இன்று முதல் எழும்பின உடனே பைபிள் இன்றைக்கு எனக்கு தரக்கூடிய செய்தி என்ன, அப்படி ஒரு மாற்றம் வரட்டும் தகப்பனே. எங்கள் ஜெபத்தை ஆண்டவர் கேட்பீராக. நிச்சயமாக வசனத்தின் மேல் ஒரு தாகத்தை தாரும், பரிசுத்த வேதாகமத்தின் மேல் ஒரு பெரிய தாகம் உள்ளங்களிலே கட்டவிழ்க்கப்படும்படி ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தர் கிருபை செய்யும், அநேகரை எழுப்பும், அவருடைய வாழ்வை உம்முடைய சத்தியத்தில் கட்டி எழுப்பும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். எல்லாரும் விசுவாசத்தோடு கரங்களை தட்டி கர்த்தரை சோதனம் பண்ணுவோம். Praise God. Hallelujah. 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 Sodaram, 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 sodaram. Praise the Lord. Praise the Lord. இப்பொழுது இந்த வேத போதனைகளுக்காக ஜெபம் பண்ணுவோம். துருபதேசங்கள் பரவி கொண்டிருக்கிற காலம் அல்லவா, நாம ரொம்ப அதிகமா இதுக்காக ஜெபம் பண்ணணும். ஏன்னா பைபிள் சொல்லுது கனநித்திரையின் ஆவி அப்படின்னு ஒண்ணு இருக்குதான். இந்த கனநித்திரையின் ஆவினா என்ன நம்ம நினைக்குவோம், டீப் ஸ்லீப் அப்படின்னு நினைப்போம். அப்படி இல்லை, சத்தியத்தை அறிய முடியாம ஒரு மூடி மூடாங்கு ஒன்று போட்டிருக்குதான், அதுக்கு பேர் தான் கனநித்திரையின் ஆவி. அந்த கனநித்திரையின் ஆவி துரத்தப்படணும், அப்போ சத்தியத்தை அறிய முடியும், சத்தியத்தை அறிய முடியும். கனநித்திரையின் ஆவி வந்துருச்சுன்னா துருபதேசங்கள் எல்லாம் உருவாக ஆரம்பிச்சிடும். அதனால இன்றைக்கு அதுக்காக நாம் எல்லாம் ஜெபம் பண்ணுவோம். ஜெபம் பண்ணும் பொழுது நம்மையும் தாழ்த்தி எல்லாருக்காக நம்ம ஜெபம் பண்ணணும். ஹல்லேலூயா. ஆம் கர்த்தாவே, நாங்கள் எங்களை தாழ்த்தி வருகிறோம். நாங்களும் முற்றும் அறிந்த அறிஞர்கள் அல்ல அப்பா, நாங்களும் வேதாகம மாணவர்கள் அப்பா, பரிசுத்த ஆவியான உடத்துல கற்றுக்கொள்ளுகிற பிள்ளைகள் அப்பா. இயேசுவாகிய நல்ல போதகருடைய பாதத்திலிருந்து கற்றுக்கொண்ட மரியாதை போல உங்களிடத்திலிருந்து கற்றுக்கொள்ளுகிற பிள்ளைகள் அப்பா. பரிசுத்தவான்கள் உம்முடைய பாதத்தில் விழுந்து போதனை அடைவார்கள். மோசே உமக்காக காத்திருந்து போதனைகளை பெற்றுக்கொண்டான், அதுபோல எங்களை நடத்தணுமே அப்பா. எல்லாரும் கர்த்தரிடத்திலிருந்து போதிக்கப்பட்ட போதனை பெறுகிறவர்களாய், கர்த்தரால் போதிக்கப்பட்டவர்களாய் மாற்றும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த துருபதேசங்கள் வரக்கூடாதப்பா. கனநித்திரையின் ஆவி இயேசுவின் நாமத்தில் துரத்தப்படுவதாக, துரத்தப்படுவதாக. யாருக்குள் வசனம் வாசிக்கும் பொழுது அதை புரிந்து கொள்ள முடியாதபடி ஒரு மூடாங்கி போடப்பட்டிருக்கிறதோ, அந்த பொல்லாத கனநித்திரையின் ஆவி இயேசுவின் நாமத்தில் அதை எதிர்க்கிறோம், அதை துரத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் அது துரத்தப்படுவதாக. எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளுடைய உள்ளத்திலும் ஒரு தெளிவு வரட்டும், மன கண்கள் திறக்கப்படட்டும், மன கண்கள் பிரகாசம் அடையட்டும், பிரகாசம் அடையட்டும். உங்களுடைய வேதத்தின் அதிசயங்களை காணும்படி என் கண்களை திறந்தருளோ, என் கண்களை திறந்தருளும். எங்கள் ஒவ்வொருடைய கண்களை திறந்தருளும் அப்பா. ஆண்டவரே, இந்த துருபதேசங்களை உண்டு பண்ணுகிற இந்த வஞ்சிக்கிற ஆவி, இந்த வலு சர்ப்பத்தினுடைய வால், இந்த கனநித்திரையின் ஆவி இயேசுவின் நாமத்தில் அகன்று போகட்டும். யாரை இது ஆட்டி படைக்கிறதோ அவர்களை விட்டு விலகி போகட்டும். ஆண்டவரே விடுதலை தாரோ, துருபதேசங்கள் இந்த விடுதலை தாரோ, மக்கள் தெளிவு பெற உதவி செய்யும். இப்படி அகப்பட்டு கொண்ட ஊழியக்காரர்கள் தெளிவடையும்படி தேவ சமூகத்தில் ஜெபிக்கிறோம். நீங்க ஒரு விசை தொட்டால் போதும் அப்பா, சத்தியபரனாகிய நீர் தொட்டால் அவர்கள் சத்தியத்துக்கு சாட்சிகளாய் மாறிவிடுவார்களே. அன்பு தகப்பன் கிரியை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி படைக்கிறோம். எங்களில் இந்த தவறுகள் வந்துவிடாதபடி எங்களை காத்துக்கொள்ள வேண்டுமே. எல்லாரையும் காத்துக்கொள்ளும் அப்பா. ஆண்டவரே கிருபை செய்யும். வல்லமை உள்ள கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நம் கர்த்தரை சோதனம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இந்த வேளையில் தேசத்திற்காக ஜனங்களுக்காக தேவ சமூகத்தில் நாம் சேர்ந்து ஜெபிப்போம். பரலோ பிதாவே, நல்ல தகப்பனே, நாங்கள் ஒருமனப்பட்டு தேசத்திலே வாழுகிற ஒவ்வொருவருக்காய் ஜெபிக்கிறோம். எல்லாரையும் கர்த்தர் சந்தித்து ஆசீர்வதிக்கணும், கிருபையாய் பாதுகாக்கணும். கொள்ளை நோயை நிறுத்தி தேசத்தை அதிலிருந்து விடுவிக்க வேண்டும் என்று தேவ சமூகத்திலே நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, இந்த பயங்கரம் மாறட்டும் ஐயா. இந்த தேவனுடைய கோபத்தை சாந்தி பண்ணுகிற ஒரு மோசையை போல நாங்கள் ஜெபிக்க எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. என் தேவனே,
இந்த பொல்லாத பயங்கரம் நிறுத்தப்படத்தக்கதாய் தேவனுடைய கிருபை உண்டாகும்படியாய் சனங்கள் மனம் திரும்பும்படியாய் சனங்களுக்குள் நல்ல உணர்வு வரும்படியாய் பரிசுத்த ஆவியானவர் தீவிரமாய் கிரியை செய்யும்படி ஜெபிக்கிறோம். பிசாசானவன் மக்களை வஞ்சித்து பாவத்தை தூண்டி தூண்டி விட்டு இன்றைக்கு தேவ கோபத்தை இறக்கி விட்டு விட்டானே. என் தகப்பனே பரிசுத்தாவியானவர் இந்த நாட்களில் வல்லமையாய் கிரியை செய்து சனங்கள் மனம் திரும்பும்படியாய் உணர்வை தாங்க உணர்வை தாங்க. அதனால் இந்த தேவ கோபம் நின்று போகுமே. இந்த சாத்தானுடைய திட்டம் உடைக்கப்பட்டு போகுமே. என் தேவனே பரிசுத்த ஆவியானவரே நீர் வல்லமையாய் அசைவாடும்படி ஜெபிக்கிறோம். எங்கள் தேசம் முழுவதும் அசைவாடு, உலக நாடுகளிலே அசைவாடு, எங்கள் கிராமங்களிலே அசைவாடு, எங்கள் பட்டணங்களிலே அசைவாடு. ஓ ஹல்லேலூயா பரிசுத்த ஆவியானுடைய அசைவாடுதல் உண்டாகட்டும். எல்லாருக்கும் பாவத்தை குறித்த உணர்வு உண்டாகட்டும். வரப்போற நியாய தீர்ப்பு குறித்த உணர்வு உண்டாகட்டும். நீதியை குறித்த உணர்வு உண்டாகட்டும். தேவ நீதியை குறித்த உணர்வு உண்டாகட்டும். அதனால் அவர்கள் தங்களை தாழ்த்த தேவனுக்கு நேராய் திருந்த கெட்ட வழிகளை விட்டுவிட பொல்லாத சிந்தனைகளை விட்டுவிட இயேசுவே இருளின் ராஜ்யத்தினுடைய கிரியைகள் அதன் மூலம் அழிக்கப்பட்டு போக என் தேவன் கிரியை செய்யும்படியாய் செபிக்கிறோம். இந்த வாதை ஆண்டவர் தேவ பிள்ளைகள் ஒருவரை அணுகாதபடி எல்லாரையும் இரத்த கோட்டைக்குள் மறைத்து காக்கும்படி ஜெபிக்கிறோம். ஆமீர். எகிப்திலே வாழ்ந்த இஸ்ரவேலர்களுடைய வீடுகள் ஆட்டுக்குட்டியின் ரத்தம் பூசப்பட்ட வீடுகளாயிருந்தது போல எங்களுடைய வாழ்க்கைகளும் எங்களுடைய வீடுகளும் எங்கள் சரீரங்களும் இயேசுவின் ரத்தம் பூசப்பட்டது. அவை பாதுகாத்தருளும்படி ஜெபிக்கிறோம். சங்கார தூதன் கடந்து போகும்படி ஜெபிக்கிறோம். ஓ ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. என் தேவனுடைய வல்லமையான கரம் தேசத்தின் நடுவில் வெளிப்படுவதாக, கிருபை உண்டாவதாக. கிருபையும் சத்தியத்தையும் எங்களுக்கு தந்தவரே, இந்நாட்களில் இந்த இக்கட்டிலிருந்து எல்லாரையும் விடுவித்து எங்களுக்கு கிருபையும் சத்தியத்தையும் அதிகமாய் தரும்படி தேவ சமூகத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் கிரியை செய்யும். ஆண்டவரே, இந்த முழு அடைப்பிலிருந்து சில தளர்வுகள் உண்டாகும் என்று எதிர்பார்த்து கொண்டு இருக்கின்றோம். நிச்சயமாய் நல்ல செய்திகளை நாங்கள் கேள்விப்பட எங்களை வழி நடத்துவீராக. அப்பா, நல்ல வாசல்கள் திறக்கும்படி ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்யும். அப்பா, ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்யும். ஒவ்வொரு உள்ளங்களை நீர் பார்க்கிறீர். ஒவ்வொரு வீடுகளுக்குள் இருக்கிற சூழ்நிலைகளை நீர் பார்க்கிறீர். குடும்பங்கள் கடந்து செல்லுகிற அந்த நிலைமைகளை நீங்க பார்க்கிறீங்க. அப்பா ஆண்டவரே, நாங்கள் கேட்பதை பார்க்கலாம். உங்களுக்கு தான் தெரியும் எங்களுக்கு எது எப்பொழுது தேவை என்று. ஆபிரகாமுக்கு ஒரு ஆட்டுக்கடாவை ஆயத்தம் பண்ணி வைத்த யெகோவாயிரே, நீங்க அப்படியே ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இறங்குங்க. சில வாசல்களை திறந்து தாங்கப்பா, உழைப்பதற்கு பிழைப்பதற்கு. சில வாசல்களை கட்டாயம் திறந்து தரும்படி தேவ சமூகத்திலே ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இனி திரும்ப நெருக்கங்கள் பெருகாதபடி, கட்டுகளும் அடைபட்ட அனுபவங்களும் இனி பெருகாமல் படிப்படியாய் விடுதலை உண்டாகிவிட கர்த்தர் கிருபை செய்துவிடும்படி ஜெபிக்கிறோம். இரவு பகலாய் உழைக்கிறது பிள்ளைகளை நினைக்கிறோம். ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்கு இறங்கும் கிருபை கொடும், பாதுகாத்தருளும் தகப்பனே. நாங்களும் ஒவ்வொரு நாளும் ஜெபிக்க, உங்க பாதத்திலே நேரம் எடுத்து உட்கார்ந்து ஜெபிக்க, வேதத்தை தியானிக்க, எங்களுடைய ஆத்மாவை பக்தி விருத்தியில் கட்டி எழுப்போம். அநேகருக்காய் பாரத்தோடு ஜெபிக்கவும் அதிகமான கிருபைகளை தாங்க. இந்த இணைப்பில் வந்திருக்கிற ஒவ்வொருவரை ஆசீர்வதிங்க. கிருபை கூட இருக்கட்டும். வாழ்க்கைகளிலே வல்லமையாய் கிரியை செய்யுங்க. ஒவ்வொரு அடைக்கப்பட்ட சூழ்நிலைக்கு பிறகு இரட்டிப்பான நன்மை உண்டு, இரட்டிப்பான ஆசீர்வாதங்கள் உண்டு. அதை ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள வழி நடத்துங்க என்று ஜெபிக்கிறோம். சகல துதியும் கனமும் மகிமையும் உமக்கே நாங்கள் ஏறெடுக்கின்றோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமேன். நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானுடைய ஐக்கியமும் சிநேகமும் வழிநடத்தலும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் இந்த உலகத்தில் இன்று வாழுகிற சகல மனிதர்களோடும் நிலைத்திருப்பதாக, ஆமேன், ஆமேன். அன்பர்களே, சுகமாயிருப்பீர்களாக. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட்.